ஒரு விவிலிய வசனத்தை நாம் பலமுறை மீண்டும் மீண்டும் வாசித்திருக்கிறோம். மீண்டும் எதற்காக வாசிக்க வேண்டும் என்று, ஒரு இறை சொற்றடரை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது மீண்டும் நாம் பக்குவம் அடைகின்றோம், கிறிஸ்தவத்தில் பக்குவம் அடைகின்றோம். இந்த மனநிலையோடு கடவுளின் வார்த்தையை ஆர்வமோடு கேட்டு நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் புதுப்பு தேலையும் காண்பதற்கு முயற்சிப்போம். இன்று தொடங்குகிற இந்த பைபிள் கன்வென்ஷன் மிகவும் சிறப்பாக நடைபெற இறைவனை வேண்டுவோம். ஏராளமான மக்கள் கடந்து வர இறைவனை வேண்டுவோம். இன்று இந்த மூன்று நாட்களும் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை வழங்குபவர் அருட்தந்தை வர்கீஸ் விசி அவர்கள். வின்சென்ஷன் கான்கிரிகேஷன், அதாவது இந்த துறவர சமூகம், கேரள மாநிலத்தில் போட்டா ஆசிரம டிவைன் ரிட்ரீட் சென்டர் தொடங்கி உலகெங்கும் இன்று 50க்கு மேற்பட்ட தியான மையங்களை வழிநடத்தி வருகின்றவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் பாப்புலர் மிஷன் தியானம் என்ற வகையிலே, பாப்புலர் மிஷன் பல பங்குகளில் இந்த சபையினுடைய குருக்கள் வந்து உதவி செய்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். சென்னையில் மட்டும் 2 தியான மையங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு தியான மையத்தில் அருட்தந்தை அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். இன்று நம்மோடு இணைந்து நமக்கு இறை செய்தியை வழங்க வந்திருக்கிறார்கள். அவருடைய பூர்வீகம் கேரள மாநிலம் ஆலுவா பகுதியை சார்ந்தவர், ஆனால் பிறந்து வளர்ந்தது சென்னையில். எனவே சென்னை தமிழில் அவர் பேசுவார், குமரி தமிழில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசும் நிச்சயமாக நாம் பேசுகின்ற அந்த கொலோக்கியல் அல்லது ஊரில் உள்ள மொழி பேச மாட்டார், ஆனால் நல்ல தமிழ் பேசுவார். மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறார். கோட்டயம் வடவாதூர் செமினேரியில் தான் அவருடைய இறையியல் கல்வியை பயின்றவர். மிகவும் சிறப்பாக எங்கும் கடந்து சென்று நற்செய்தியை, இந்த தியான இல்லத்தை நடத்துவதோடு பல இடங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நமக்கு நற்செய்தியை வழங்குகின்றார்கள். அருட்தந்தை அவர்களுடைய அந்த துறவர சமூகம் கத்தோலிக்க திருச்சபைக்கு செய்யக்கூடிய அந்த பெரிய ஒரு உதவி அல்லது திருச்சபையில் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு பங்களிப்பு மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. ஏராளமான குருக்கள் நாம் மிகவும் ஆர்வத்தோடு பல குருக்களுடைய உரைகளையும் நாம் கேட்கிறோம். நமக்கு மலையாள மொழி அவ்வளவு எளிதாக இங்கு புரியாததனால் அவர்களை எல்லாம் இங்கு அழைக்க இயலவில்லை. எனினும் இந்த அருட்தந்தையர்கள் தமிழ் மொழி கற்று தமிழ் மொழியில் மிகவும் சிறப்பாக செய்தி கொடுப்பது நமக்கு பேருதவியாக இருக்கிறது. அவர்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவதோடு, உங்களுக்கு தெரியும் போட்ட ஆசிரமத்திலும் தமிழ் தியானங்கள் அடிக்கடி நடைபெறுவதுண்டு. இந்த இறைவார்த்தை மைய தியானத்திற்கு அருட்தந்தை வர்கீஸ் அவர்களை நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பில் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த தியானத்தை ஒழுங்குபடுத்துகின்ற இந்த ரிட்ரீட் சென்டரனுடைய டைரக்டர் ஃபாதர் ஜெனிட்டோ, உதவுகின்ற அருட்தந்தையர்கள் ஃபாதர் சிபி, ஃபாதர் ஆண்ட்ரூ ஜெபின் மற்றும் துணை இருக்கின்ற நண்பர்கள், அருட் சகோதரிகள், அன்பர்கள் அனைவரையும், இறை மக்கள் சமூகம் முழுவதையும் அன்போடு வரவேற்று இந்த தியான கூடுகையை, கன்வென்ஷனை தொடங்கி வைக்கின்றேன். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
சுழன்பார்ந்தர்களே, வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த ஊர் அற போட போகிறேன். இதுவரை நான் போட்டதில்லை. மலங்கர சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இங்கே ஒரு பிளாங்கரைன்னு நினைக்கிறேன், ஃபாதர் ஸ்டீஃபன் பிளாங்காலை. ஃபாதர் ஸ்டீஃபன் ஃபாதர் இருந்த பொழுது அந்த பங்குக்கு வந்திருக்கிற ஒரு மூணு நாள் தியானத்திற்கு. அதனால் மலங்கரை ரெட்ரீட் சென்டர் டைசஸ்க்கு ஓ, அப்போ எனக்கு உண்மையாகவே இது ரெண்டாவது முறை. ஆனால் அன்னைக்கு வந்திருந்த பொழுதும் நான் போட்ட ஸ்டால் வேறு, முதல் முறையாக போடுற மே 17ஆம் தேதி. அதனால் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். 2024 மே 17 ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஒரு அது எப்படி போடுறது ப்ரைஸ் தி லார்ட். நான் பொன்னாடியா போட்டுக்கிட்டேன் கைச்சேன். இருந்தாலும் ரொம்ப நன்றி, ஜெபிச்சுக்கோங்க. ஆண்டவர் அழைத்த இந்த மலங்கர டைசஸ் ஆண்டவர் என்று இந்த மூன்று நாள் நாம் ஒரு ஆன்மீகத்தில் பயணம் செய்ய போகிறோம். அப்படி அமர்ந்து கொண்டே துயாவின் அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். அவியானவர் நிரம்ப நாம் தயாரிப்பது பெந்தகோஸ்து திருவிழாவிற்காக காத்திருந்த சீடர்களோடு, பரிசுத்த கன்னி தாயோடு காத்திருந்த சீடர்களோடு இன்றுதோ நாமும் காத்திருப்போம். அம்மா மரியே கன்னி தாயே, எங்களுக்காக இந்த நேரம் மன்றாடும். திருத்தூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக மன்றாடுங்கள். எங்களுடைய மறை மாவட்டம், எங்களுடைய ஆயர், எங்களுடைய குருக்கள், எங்களுடைய துறவிகள், அருட்சகோதரிகள், இனுமாக எங்களுடைய இந்த இந்த மறை மாவட்டத்தில் எழும் அனைத்து விதமான இறை அழைத்தல்கள், எங்களுடைய குடும்பங்கள், இல்லறங்கள் அனைத்தையுமே ஒப்பு கொடுக்கின்றோம். அபிஷேகம் நிறைந்த நாட்களாக இது மாற வேண்டும். மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும் ஆண்டவரே. தூய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மனமாற்றங்களுக்காக ஜெபித்து ஆவியின் அபிஷேகத்திற்காக கண்களை மூடி உருக்கமாக உருக்கமாக பாடல் இந்த பாடலோடு சேருவோமா? தூய ஆவிக்காக ஆசைப்பட்டு பாடுவோமா? ஜெபிப்போமா? துணையாய் அகையிருளாகின்றி உள்ளொளி வீசி, அகையிருந்த வந்தருளும் மனமாறுதல் ஏற்படட்டும். நெருப்பு போல கடந்து வரட்டும், தீனாவாக கடந்து வரட்டும், தீனாவாக கடந்து வரட்டும். தீனாவாக கடந்து வாரும், புறாவாக கடந்து வாரும், எண்ணெயாக கடந்து வாரும், தண்ணீராக கடந்து வாரும், நெருப்பாக கடந்து வாரும். தூய ஆவியானவரே, அன்பும் அமைதி தோன்மையும் அருள்வாய், அனுதீனமாக தீனிலே ஆவியானவரே. அன்பும் அமைதி அடிமை நிலையில் தவிக்கின்றேன், அடிமை நிலையில் தவிக்கின்றேன், அருளாய் வந்தருளும் தூயாவியே, துணையாய் வந்தருளும் Hallelujah.
மன்றாடுங்கள். ஏதோ வசனத்தை கேட்க வந்திருக்கும் இந்த மக்களுக்காக மன்றாடுங்கள். திருத்தூதர்களை, புனிதர்களை, புனித ஃபவுஸ்டினாவை, புனித வின்சென்டி போலை எங்களுக்காக மன்றாடுங்கள். புனித தோமையாரை எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவேற்றிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவேற்றிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. என்னையே தாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பந்தர்களே, ஒரு 6-7 மாசம் முன்னால நினைக்கிறேன், மாதங்களுக்கு முன்னால நம்முடைய மதிப்பிற்கு ஒரு 1000 போன் பண்ணி இது மாதிரி ஒரு ரிட்ரீட் வரணும், கன்வென்ஷன் வரணும்னு சொன்ன பொழுது அன்று 1000 சொன்ன டாபிக் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை எங்களுடைய மக்களுக்கு திவ்ய நற்கரணையை பற்றி பேசுங்க, நற்கரணையை பற்றி பேசுங்கன்னு 7 மாசம் 8 மாசம் முன்னால, இப்போ எனக்கு தெரியல, பட் மந்த்ஸ் பேக், செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதங்களில் தான் அழைப்பு விடுத்த பொழுது நற்கருணையை பற்றி. ஏன்னா ஜான் பால் II அப்படின்னு நமக்கு ஒரு போப்பாண்டவர் இருந்தார், நம்ம பார்த்த ஒரு போப்பாண்டவர். அந்த போப்பாண்டவர் சொல்லுவார், யூகரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச், திருச்சபை திருச்சபையாக காரணம் என்ன தெரியுமா? நற்கருணை தான். அப்போ இந்த மறை மாவட்டம் இன்று அழகான இந்த திருச்சபையாக இருக்கணும்னா காரணம் நற்கருணை தான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நற்கருணையில தான் நம்ம இந்த 3 நாளும் நற்கருணையை பற்றி கிடையாது, ஆனால் அந்த நற்கருணை மூவரு இறைவனுடைய செயல். அது முடியும் பொழுது நமக்கு புரியும் இவ்வளோ அழகாக நம்மளுடைய நற்கருணை ஆண்டவராகிய தந்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தூய ஆவியானவர் ஒரு மீட்பின் செயலாக நமக்கு தந்திருக்கிறார்னு புரியும். அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விண்ணக தந்தையை பற்றி மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு நாளைக்கு இயேசு ஆண்டவரை பற்றி மட்டும் பார்ப்போம், மறுநாள் தூய ஆவியானவரை பற்றி மட்டும் பார்ப்போம். இது 3 நாள் முடியும் பொழுது நமக்கு அந்த நற்கருணை என்னன்னு நமக்கு ஆழமாக புரியணும். அதனால் இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கும் மறுநாளும் கடந்து வரணும். நாளைக்கு வரவங்களை நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? அவங்களுக்கான அந்த டாபிக் என்னன்னு நமக்கு ஈஸியாக புரியும். ஆனால் இங்கே நிறைய பேர் கேப் இருக்குது, எனக்கு அதுதான் பார்க்குறப்ப அவங்க ஆளுங்க வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த கேப் ஃபில் பண்ணி உட்காந்துருங்களேன். அது மனசில் ஒரு முன்னாள் யாருக்காவது முன்னால் வந்த முன்னால் அப்படியே காலியாக இருக்குது, எப்படி எழுஞ்சிருக்கிறது தெரியலல்ல. அப்போ எல்லாரும் 1 நிமிஷம் எழுஞ்சிருப்போம், எல்லாரும் 1 நிமிஷம் எழுஞ்சிட்டா அப்போ அப்படி இப்படி 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 உட்காந்துருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் எழுஞ்சிறீங்களா? எல்லாரும் 1 நிமிஷம் எழுஞ்சிறீங்க, ஏன்னா வெக்கப்படுவாங்க, ஃபாதர் எப்படி ஃபாதர் வர்றது. இனி இருக்கிற சேர் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், பரவாயில்ல, எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்களே, சூப்பர். நினைச்சதை விட நல்லவங்களா இருக்கிறீங்க மார்த்தாண்ட மக்கள். கெட்டவங்களும் இருக்கிறாங்க, அசையவே மாட்டேங்கிறாங்க பாருங்க, கல் குத்து கல் மாதிரி நிற்கிறாங்க பாருங்க, அசைஞ்சு அசைஞ்சு. ஒரு சேரு கூட கேப் இல்லாமல் உட்காந்துருங்க பார்க்கலாம். பிரதர் நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துட்டீங்கன்னா இப்போ லேடிஸ்க்கு அந்த பக்கம் உட்கார சௌகரியமாக இருக்கும், அதனால தான் யாரங்க வர மாட்டேங்கணும். பிரதர் இந்த பக்கம் கார்னரில் வந்துடுங்க. ஆ ஓகே, அப்போ அந்த பக்கத்தில் லேடிஸ் ஃபில் பண்ணிடலாம். குட். ஆ இங்கே 2 சீட்டு இருக்கிறாங்க. வானத்தூதர்களெல்லாம் சீட்டு விட வேண்டாம், அவங்க இருப்பாங்க, பறந்து நிற்பாங்க இங்கே மேலே. வானத்துதற்கு யாரும் சேர் போட வேண்டாம், சீக்கிரம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி உட்காந்தீங்கன்னா பின்னால் வருவாங்க, கண்டிப்பாக நம்ம ஆளுங்க வருவாங்க, வேலைக்கெல்லாம் போயிடணவங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு இரக்கத்தின் செயலுங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு, 1 நாள் 2 நாள் எல்லாம் தான் புரியும், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு புரியும். அதனால் சீக்கிரம் சீக்கிரம் கேப் இல்லாமல் உட்காரணும். எங்கேயாவது கேப் இருந்தால் நான் கூப்பிட்டு உட்கார வைப்பேன். நான் அந்த சேரை தலையில் தூக்கிட்டு போக வேண்டியது, அதனால் கேப் இல்லாமல் உட்காருங்க பாருங்க. இங்கெல்லாம் 3 கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணாலும் வாங்க, டைம் இல்லை நமக்கு, 9 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு வேறு சொல்லியிருக்கிறாங்க. வாங்கம்மா முன்னால், வாங்கம்மா முன்னால், அப்படியே அந்த அந்த டீம் அப்படியே முன்னால் வாங்க, முன்னால் வாங்க, முன்னால் 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 பின்பன்மார் முன்பன்மார் ஆகும் இதான. ஆ வெரி குட். ஆ இங்கே இங்கே இங்கே
கடைசியில் வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகம். சிஸ்டர்ஸ் அது மாதிரி வாலண்டியர் வர்க்கெல்லாம் பண்ணுங்க சிஸ்டர், வெரி குட் சிஸ்டர், சூப்பீரியர் ஆக்கிடலாம் அவங்கள, மதர் சூப்பீரியர், மதர் ஜென்ரல், இப்ப ஹவுஸ் சூப்பீரியர் நினைக்கிறவங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சா? அப்ப நீ உடனே வாய்ப்பு இல்லை, வெரி குட். ஆமா முன்னால வாங்க, இங்க இங்க இருக்கிறாங்க பாருங்க, இங்க இந்த மைக் சிஸ்டத்துக்கு இந்த செவிடு செவிடு செவிடா இருக்கிறவங்க, அம்மா அம்மா காது கேட்காதங்க, முன்னால வாங்க, முன்னால வாங்க, வாங்க 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 சிஸ்டர், இழுங்க இழுங்க பிடிச்சு, வெரி குட், அங்கே உட்காருங்க, சூப்பர். அது உங்களுக்காக நான் ஆண்டவர் தயாரிச்சு வச்சு செய்யறது, உட்காந்து பாருங்களேன், அதுல அந்த பிளஸிங் அவ்வளவு இருக்கும் உங்களுக்கு. அது இப்ப பாருங்க, அது கிளாஸ் எடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அங்கயா ரெண்டு, அந்தம்மா சேர் காலியா இருந்தா அந்த சேர் எடுத்து வெளியே போட்டுருவோம் நாங்க, எல்லாம் சேர் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நீங்க ஒரு சேர் தள்ளி உட்காந்தா போதும், நீங்க ஒரு சேர் தள்ளி உட்காருங்க, பிங்க் 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 சுடிதார், அசைஞ்சு அசைஞ்சு அதான் குண்டாவ கூடாதுன்றது, ஒல்லியா இருக்கணும், அம்மா தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, கொஞ்சம் அடுத்த ரவுண்ட் பாப்பா தள்ளி உட்காருமா, இல்லைன்னா அந்த சேர் எடுத்துருங்க சிஸ்டர், அங்கே இருந்து உட்கார மாட்டேங்கிறாங்க, சேர் எடுத்துருங்க, சேர் எடுத்ததோ இந்த அந்த அம்மா உட்காருங்க பாருங்க, வெரி குட். இப்போ பாருங்க ஹால் ஃபுல்லாக ஆள் இருக்கிறீங்க, இங்கே ஃபில் ஆயிடுச்சு, வெரி குட். எவ்வளோ அழகாக சேருக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க, அந்த சேர்லாம் நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க பாருங்க, வெரி குட். எல்லார் கையிலும் பைபிள் இருக்கும் நினைக்கிறேன், பைபிள் இருக்கும், இனி பேச வேண்டாம். இனி பைபிள் நம்ம கொஞ்ச நேரம் பைபிள் புரட்டி புரட்டி பார்ப்போம், அப்புறம் அந்த பைபிள் புரட்டி பார்த்தத விஷயத்தை வில் டேக் கிளாஸ், சரிங்களா? அப்ப பைபிள் புரட்ட வேண்டிய நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, பைபிள் புரட்ட வேண்டிய நேரம், சரிங்களா? பைபிள் எடுங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறது தொடக்க நூல் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் தான் கேட்டகிசம் கிளாஸ். இன்னைக்கு இந்த 3 அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம், தொடக்க நூல் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம். இந்த 3 அதிகாரத்துல அழகான ஒரு மறைப்பொருள் அதுக்குள்ள இருக்கு, அந்த மறைப்பொருளை இன்னைக்கு படிக்க போறோம். அதனால எல்லாருடைய கையிலயும் பைபிள் இருக்கணும், பைபிள் கிளாஸ் தான் இருக்கும், சரிங்களா? தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தொடக்கத்தில் கடவுள், 2வது வசனம், 3வது வசனம், அப்பொழுது கடவுள், 4வது வசனம் எப்படி தொடங்குது? கடவுள். 5வது வசனம் எப்படி தொடங்குது? கடவுள். 6வது வசனம் எப்படி தொடங்குது? அப்பொழுது கடவுள். 7வது வசனம் எப்படி தொடங்குது? கடவுள். 8வது வசனம் எப்படி தொடங்குது? 9வது வசனம், அப்பொழுது கடவுள். 10வது வசனம், கடவுள். 11வது வசனம், அப்பொழுது கடவுள். 13வது வசனம், நீங்க கரெக்டா வாசிக்கிறீங்களான்னு பாக்குறேன், இல்லைன்னா வாயில வந்த மாதிரி கடவுள் கடவுள் அப்படின்னு நீங்க, அப்ப 13ல கடவுள் இல்ல, சரியா? 14வது வசனம், அப்பொழுது கடவுள். 16வது வசனம், கடவுள். 17வது வசனம், 17 கடவுள். ஓகே, 18க்கு கடைசியில இருக்கும், கடவுள் அது நல்லது என்று கண்டார்னு. 20வது வசனம், அப்பொழுது கடவுள். 22வது வசனம், கடவுள். 24வது வசனம், அப்பொழுது கடவுள். 25வது வசனம், கடவுள். 26வது வசனம், அப்பொழுது கடவுள். 27வது வசனம், கடவுள். 28வது வசனம், கடவுள். 29வது வசனம், அப்பொழுது கடவுள். 31வது வசனம், கடவுள். 2வது அதிகாரம் 2வது வசனம், மேலும் கடவுள். 2வது அதிகாரம் 3வது வசனம், 2வது அதிகாரம் 4வது வசனம், முறையாம் அதுல வசனம் முடியல, கண்டினியூ, நடுவில் ஒரு ஹெட்டிங் வந்திருக்குது, ஆண்டவராகிய கடவுள். அப்ப முதல் அதிகாரம் முழுக்க முழுக்க என்னன்னு வந்திருக்குது? கடவுள், கடவுள்.
கடவுள். 31 வசனங்கள். ஆனா பைபிள் எழுதும் பொழுது பைபிளுடைய ஒவ்வொரு புத்தகங்களும் எழுதப்பட்ட பொழுது அதிகாரங்கள் எழுதப்படவில்லை, பிரிக்கப்படவில்லை, வசனங்கள் பிரிக்கப்படவில்லை. வசனங்களும் அதிகாரங்களும் பிற்காலத்தில் 12வது நூற்றாண்டில் தான் அதிகாரங்களா பிரிக்கிறாங்க, 15வது நூற்றாண்டில் தான் வசனங்களாக பிரிக்கிறாங்க. தூயாவியனுடைய செயல் அப்படின்றது பைபிள்ல, பைபிள்ல தொடக்க முதலே இருந்திருக்கு அப்படின்னா, இது எழுதின பொழுதும் இருந்திருக்கிறது, இதை ஒருங்கிணைத்த போது இருந்திருக்கிறது, இதற்கு அதிகாரங்கள் போட்ட போது இருந்திருக்கிறது, இதற்கு வசனங்கள் போட்ட போது இருந்திருக்குது, இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்ட போது இருந்தது, இதனுடைய கமா போட்ட போது இருந்தது. அதான் தூயாவியானுடைய செயல் அப்படின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாவியின் செயல் இந்த பைபிள்ல மொத்தமா இருந்திருக்கு, முழுக்க 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 இருந்திருக்கு. ஆனா எழுதுறவங்களுக்கு தெரியாது, தொடக்க நூல் அதை ஒருங்கிணைத்த போது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த 2024 இந்த புக்கை யாராவது வாசிப்பாங்க தெரியாது. புதிய ஏற்பாட்டுல நிஜங்களும் சொல்லி நிறைய நிறைய பீசஸ் அது எழுதும் பொழுது, நிழல் எழுதும் போது தெரியாது இந்த மாதிரி ஒரு நிஜத்தை பத்தி தான் நாங்க எழுத போறோம், நாளைக்கு இது இப்படி அது உருவாகி வரும்னு தெரியாது. அப்ப 1வது அதிகாரம் பாருங்க, முழுக்க முழுக்க கடவுள் 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 கடவுள். 2வது அதிகாரம் நீங்க 4வது வசனம் பார்க்கும் பொழுது அது ஆண்டவராகிய கடவுள் இருக்கு. நீ 2வது அதிகாரத்தை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். 2வது அதிகாரம் 4வது வசனம் பாத்தீங்க, 5வது வசனம். ஏன் கஷ்டப்பட்டு வாசிக்கிறீங்க, இஷ்டப்பட்டு வாசிங்க. ஆண்டவராகிய கடவுள், 6வது வசனம், நிலத்திலிருந்து மூடு பண்ணி எழும்பி நிலம் முழுவதையும் நினைத்தது. 7வது வசனம், அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள். 8வது வசனம், ஆண்டவராகிய கடவுள். 9வது வசனம், ஆண்டவராகிய கடவுள். 15வது வசனம், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள். 16வது வசனம், ஆண்டவராகிய கடவுள். 17வது வசனம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணவே உண்ணாதே. 18வது வசனம், பின்பு ஆண்டவராகிய கடவுள். 19வது வசனம், ஆண்டவராகிய கடவுள். 21வது வசனம், 22வது வசனம், ஆண்டவராகிய கடவுள். 3வது அதிகாரம் 1வது வசனம், ஆண்டவராகிய கடவுள். அந்த வசனத்தை மொத்தமா வாசிங்க, ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளே பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது, அது பெண்ணிடம் கடவுள் கடவுள். அப்ப 1வது அதிகாரத்தில் முழுக்க கடவுள்ன்ற வார்த்தை, 2வது அதிகாரத்தில் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய கடவுள்ன்ற வார்த்தை, 3வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள். ஆனால் பாம்பு சாத்தான் பிசாசு ஆண்டவன்ற வார்த்தைய பயன்படுத்தல, கடவுள்ன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துது. அப்புறம் அந்த பெண்ணுகிட்ட என்ன கேக்கும், நீங்கள் இதை உண்டால் நீங்கள் யாரை போல ஆவீர்கள், கடவுளை போல ஆவீர்கள். எல்லாம் கடவுள்ன்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துது. ஆனா 8வது வசனம் வாசி பாருங்க, மின்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள். இனி என்ன பாருங்க, இப்ப நம்ம பைபிள பார்த்து முடிச்சாச்சு. இனி அப்போ நம்ம இங்க 2 வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். 1, கடவுள்ன்ற வார்த்தை என்றால் என்ன? 2, ஆண்டவன்ற வார்த்தை என்றால் என்ன? இந்த 2 வார்த்தை, ஏன்னா பைபிள்ல 1வது அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தையே தான். தொடக்கத்தில் கடவுள், தொடக்கத்தில் கடவுள், தெய்வம், காட் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். 2வது அதிகாரத்துலதான் கர்த்தாவாய தெய்வம், தெய்வமாய் கர்த்தாவு அப்படின்ற வார்த்தை ஆடு வருது, லார்ட் காட் அப்படின்றது வருது. அதுவரை கடவுள்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. 2வது அதிகாரம் ஆண்டவன்ற வார்த்தை சேருது. 3வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் இருந்தாலும் பிசாசு ஆண்டவன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேங்குது. அப்ப இந்த டாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 5 கேள்விகள் 5 பதில்கள், சரியா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 10வது எழுதினவங்களுடைய ரிசல்ட் வந்துச்சு, 10வது படிச்சவங்களுடைய ரிசல்ட், +2 படிச்சவங்களுடைய ரிசல்ட், +1 படிச்சவங்களுடைய ரிசல்ட், ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகாதவங்களுடைய ரிசல்ட் வரும். அது என்னைக்கு வரும்? June 4 வரும். ஸ்கூலுக்கு போனவங்களுடைய ரிசல்ட் வந்துடுச்சு, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகாதவங்களுடைய ரிசல்ட் என்னைக்கு வரும்? June 4 வரும்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இன்னைக்கு படிக்கிற விஷயம் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், சரியா? அப்ப கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். ஒன்னாவது கேள்வி, ஒன்னாவது கேள்வி. ஓகே பிரதர், ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஒன்னாவது கேள்வி, கடவுள் என்றால் என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. இது நீங்க சொல்றது எதுவுமே தப்பு கிடையாதுங்க, எதுவுமே தப்பு கிடையாது. நான் திட்டவே மாட்டேன். நான் இரக்கத்தின் ஆண்டவருடைய தியான மையத்திலிருந்து வரேன். எனக்கு கொஞ்சம் இரக்கம் கம்மி, ஆனா இரக்கத்தின் ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார், டிவைன் மெர்சியில் தான் வரேன். அதனால தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. கடவுள் என்றால் என்ன, உங்களுடைய புரிதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் எல்லாவற்றையும் கடந்தவர். வெரி குட்மா, தேங்க்ஸ். அவன் என்னமோ சொல்றான், என்னமோ பதில் சொல்றான், அவனை நமக்கு புரியாத பாஷையில சொல்றான். இருக்கின்றவரா இருக்கின்றவர், தேங்க்யூ பிரதர். கடவுள் என்றால் என்ன பேசுங்க. இப்படி இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதுங்க. ஆதி மந்தமானவர், தேங்க்ஸ்மா. கடவுள் என்றால் என்ன? ஃபாதர், நாங்க பிரசங்கம் கேட்க வந்திருக்கிறோம், ஒழுங்கா வச்சிங்களா, போனீங்களா, வீட்டுல போய் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நாளைக்கு அப்புறம் வருவோம். நீங்க கேள்வி கேட்டா நாளைக்கு நாங்க வரமாட்டோம் ஃபாதர். சொல்லுங்க, கடவுள் என்றால் என்ன? காக்கின்றவர், வெரி குட், கரெக்ட் தான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஏன் பயப்படுறீங்க? தைரியமா சொல்லுங்க. தூய் ஆவி, வல்லமையின் ஆவி, பயத்தின் ஆவி கிடையாது, பலத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் என்ன சாட்சிகள் ஏசு சொல்லி இருக்கிறாரு, வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. கடவுள் என்றால் என்ன? கடவுளை கடவுளை அறிந்து அன்பு செய்து அவர் பிள்ளைகளாக வாழ்வு. தேங்க்ஸ்மா, உங்களுடைய தைரியத்துக்கு தேங்க்ஸ்மா, வெரி குட், பாராட்டுகள். யாரோ என்ன திட்டுறாங்க, திட்டுறீங்களா, திட்டலையா, பதில் தான் சொல்றீங்களா, சத்தமா சொல்லுங்க. தன் சாயலில் உருவாக்கிய ஒரு கடவுள், வெரி குட், தேங்க்ஸ்மா. சாயலில் கடவுள் என்றால் என்ன? நீங்க விட மாட்டீங்களா ஃபாதர்? விட மாட்டேன், விட மாட்டேன். நானே சொல்லிறேன், சரிதான். கடவுள் என்றால் என்ன அப்படின்னா, கடவுள் என்பது உன்னை, நான் ஒரு ஒரு கோயில போயிருந்த போது ஒரு அழகா ஒரு பதில் சொன்னார் ஒருத்தர், அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 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 பெரியவர் தான் சொன்னார், நல்ல ஒரு அழகான பதில். என்னுடைய மனசுல ஒரு பதில் இருந்தது, நான் வாசிச்ச ஒரு புத்தகம் தான் எனக்கு கிடைச்சது, அது தி டிரைவிங் வேர்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அதுதான் என்னுடைய அந்த புத்தகத்துல எனக்கு கிடைச்ச பதில், உன்னை வழி நடத்தும் சக்தி அப்படின்னு. ஆனா அன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், மடிச்சு 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 உட்கார்ந்து ஒருத்தவர் வந்து திடீர்னு ஒரு சொன்னாரு, அவர் ரொம்ப அழகா சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? கட உள்னா உள்ளத்தையும் கடந்தவர் அப்படின்னார். கட உள், உள்ளத்தையும் கடந்தவர். அப்ப என்னுடைய ஆன்சரோட நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்ப ஆன்சர் என்ன தெரியுமா? உன் உள்ளத்தையும் கடந்து உன்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ அதெல்லாமே உன் கடவுள் தான். உன் உள்ளத்தையும் கடந்து, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு புரியும். உன்னை கடந்து, உன் உள்ளத்தை கடந்து உன்னை வழிநடத்தும் சக்தி எது எல்லாமோ அதெல்லாமே, அது மனிதர்களாக இருக்கலாம், அது பொருட்களாக இருக்கலாம், சில தத்துவங்களாக இருக்கலாம், சில ஆசைகளாக இருக்கலாம், சில பாவங்களாக இருக்கலாம். பாவம் கடவுளாமா? சொல்லித்தரேன். கடவுள், கடவுள் என்றால் என்ன? உன்னையும் கடந்து, உன் உள்ளத்தை கடந்து உன்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ. இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு என்ன தெரியுமா? அப்சஷன் அப்படினுவாங்க. அப்சஷன், அப்சஷன் அப்படினா சில பிடிவாதங்கள், சில கட்டாயங்கள். பவுல் சொல்வார் இல்லையா, நான் விரும்பும் நன்மையை அல்ல, நான் விரும்பாத தீமை செய்கிறேன். அப்ப நான் நன்மை செய்ய விரும்பினாலும் எனக்கு அந்த நன்மை செய்ய முடியாமல் எனக்குள்ள ஒரு சக்தி என்ன, தீமை செய்ய தள்ளுது. மை அப்சஷன். இனி ஒவ்வொரு கடவுளா பார்ப்போம். அப்ப உங்களுடைய கடவுள், உங்களுக்கு ஒரு கடவுள் கிடையாதுங்க, நமக்கு 1008 கடவுள் இருக்குது. 1008 கடவுளுடைய மக்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆன்சரை மறந்துடக்கூடாது. க்வெஸ்சன், கடவுள் என்றால் என்ன? பதில், என்னை கடந்து, என் உள்ளத்தை கடந்து என்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ அது என் கடவுள். இதுதான் பதில், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய விரிவாக்கம். புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு கோயில்ல ஒரு திருமணத்துக்கு. எங்களுக்கு அங்கெல்லாம் பிரேயர்க்கெல்லாம் வர ஒரு அம்மா, பிரேயர் ஜெபிக்கிறவங்க,
ஜெபிக்கிற குடும்பம் இல்லையா, இந்த பரிந்துரையிலாம் இருக்கிறவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு இன்னாருடைய ஒரு கல்யாணம் இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னாங்க. அவங்க நீங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. அப்ப இவங்களும் நமக்கு எப்பவுமே வர்றவங்க தான், சரி ஓகே அந்த கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாசம் நல்ல டேட்டு சொல்லிட்டாங்க. ஃபாதர் இந்த டேட்ல கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டாங்க. நோட் பண்ணியாச்சு டேட்டு. இன்விடேஷன் வைக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க அந்த அந்த கணவனும் மனைவியும். இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்காக. அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய மரியாதைக்கு என்ன பார்ப்போம், நம்ம திறந்து பார்ப்போம். சும்மா ஒரு மரியாதைக்கு டேட்டு தெரியும் நமக்கு, இருந்தாலும் மரியாதைக்கு நான் திறந்து பார்த்தேன். திறந்து பார்க்கும் பொழுது அந்த டேட்டு 24 May காலையில 9:30 கல்யாணம். காலையில 9:30 நான் இருக்கிறது எலாவூர்ல. எலாவூர் அப்படின்றது சென்னையுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் அது 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 ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 50-60 கிலோமீட்டர் வெளியே போகணும். எங்களுக்கு 10 கிலோமீட்டர் போன ஆந்திரா, எங்களுக்கு எலாவூர் முடிச்சு 10 கிலோமீட்டர் போன ஆந்திரா ஆரம்பிச்சோம். அப்ப நான் வந்து அதனுடைய பார்டர்ல இருக்கிறேன். நான் சென்னையில ஒரு கோயிலுக்கு வரணும், ஃபார் எக்ஸாம்பிள் அது பெசன் நகர் கோயில்னு வச்சுக்கோங்க. எந்த கோயில் நான் சொல்லல, எனக்கு தெரியல அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு தெரியல. அதனால அந்த கோயில், அந்த ஒரு கோயில் பெசன் நகர் கோயில் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அந்த பெசன் நகர் கோயில்ல திருமணம் காலையில 9:30 நான் 2 மணி நேரம் முன்னையாவதுக்கு நான் கிளம்பணும். நான் 9:30 கல்யாணம்னா நான் அட்லீஸ்ட் நானே என்னுடைய வீட்டிலிருந்து 7 மணிக்கு நான் கிளம்பணும். அந்த எடுத்து பார்த்த உடனே 9:30 கல்யாணம் அப்படின்னு நான் பார்த்த பொழுது என்னுடைய மனசுல ஒரு சிந்தனை ஓடுது. என்னவா இருக்கும், சப்போஸ் உங்களை கூப்பிடுறாங்க காலையில 9:30 கல்யாணம்னு சொல்றாங்க, நீங்க முதல்ல உங்களுடைய மனசுல என்ன ஓடும், போகணுமா வேண்டாமா, நீங்க போய் ஆகணுங்க, போய் ஆகணும். சரி, அடுத்தது ஒரு கேள்வி வருது, போகணுமா வேண்டாமான்ற கேள்வி, போகணும். இனி அடுத்தது புரியல என்ன, டைம் கொஞ்சம் மாத்தி வச்சிருந்திருக்கலாமே. காலையில 9:30 கல்யாணம் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தோணும், ஃபர்ஸ்ட் என்ன தோணும், சாதாரண ஒரு மனுஷன் என்ன தோணும், ஓ சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஓகே சோம்பேறிங்க பாருங்களேன், சீக்கிரம் 7 மணிக்கு போகணும்னா எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், 6 மணிக்கு எழுந்திரிச்சா போதாதா. சரி ஓகே பரவாயில்ல, இன்னசென்டா ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க, தேங்க்ஸ். ஓகே அப்புறம் என்ன தோணும், காலையில 9:30 கல்யாணம் போய் சேர முடியுமா, சரி அப்புறம் காலையில 9:30 கல்யாணம், கொஞ்சம் மட்டமா யோசிங்க என்ன மாதிரி, கொஞ்சம் கூட கீழ்த்தரமா யோசிங்க என்ன மாதிரி. மதியான சாப்பாடு எத்தனை மணிக்கு போடுவாங்க, உண்மையாங்க அதுதான் என்னுடைய மனசுல வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். ஏன்னா மதியான சாப்பாடு சாப்பிடறதுக்கான ஆசையினால கிடையாது, ஏன்னா 9:30 கல்யாணம் வச்சா நம்ம கரெக்டா போயிடுவோம், 1:10 தான் வரும், கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 11:00 முடிஞ்சிடும், ஃபாதர் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஃபாதர் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும், எப்படா சாப்பாடு போடுவாங்க, எப்படா போகவும் முடியாது, போகாம இருக்கவும் முடியாது. நீங்க இப்படிதான் எங்களை மாட்டி வச்சிருக்கீங்க, கல்யாணம் தாலி எடுத்து கொடுத்து பூசை முடிகிற வரதான் எங்களுக்கு எங்களுடைய தேவை உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபாதர் டாடா பை பை சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க, நாங்க இங்க சாப்பாடுக்கு வெயிட் பண்ணி விட்டு உட்காந்து. அப்ப நாங்க நினைக்கிறதா, நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் 10-11:30 பூசை முடிஞ்சிருமே, எத்தனை மணிக்கு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க வரவங்களுக்கு, அதான் என்னுடைய மனசுல தோணுச்சு. எத்தனை மணிக்கோ கொடுத்துட்டு போறாங்க, நான் காலையில 7 மணிக்கு கிளம்பிட்டேன், அப்போ சார் இந்த 9:00 என்னால லேட் ஆகக்கூடாது, எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா கல்யாணம் பொண்ணு லேட்டா தான் வருவான்னு தெரியும், லேட்டா வந்தாதான் அவ யாரு, அப்பதான் அவன் கல்யாணம் பொண்ணு, லேட்டா வந்தாதான் அவன் கல்யாணம் பொண்ணு, லேட்டா வருவான்னு தெரியும், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 9:30 வாசல்ல வந்து நிக்குது இந்த பொண்ணு வித் ஃபுல் மேக்கப். எனக்கு அதிசயமாச்சு, என்னடா 9:30 வந்து நிக்குது, 9:30 நாங்க பிளஸ் எல்லாம் பண்ணோம், 9:30 பூசி ஆரம்பிச்சிட்டோம், 10:30 11 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. இது முடிஞ்ச பிறகு பங்குசாமியாருடைய ரூமுக்கு நான் போறேன். ரூமுக்கு போன பிறகு நான் ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஃபாதர் என்ன ஃபாதர் அடுத்து ஏதாவது பூசி இருக்குதா, ஏன்னா பெஸ்ட் நகர் மாதிரி ஒரு கோயில் ஏதாவது பூசி இருக்குதா ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், எந்த பூசி இல்லை, ஏன் அப்படி கேட்டீங்க, இல்ல 9:30 கல்யாணம் வச்சிங்களே அதனால கேட்டேன் அப்படின்னு. எந்த பூசி இல்லை ஃபாதர் அப்படின்னு, இல்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் பாப்டிசம் பூஸ் எதுவுமே இல்ல, ஏன் ஃபாதர் 9:30 வச்சுங்க, அது என்கிட்ட கேட்டிருக்கணும், ஃபாதர் கல்யாணத்து உங்களை கூப்பிட்டவங்க கேட்டிருக்கணும். அப்புறம் அவர் நக்கலா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், தெரியாதா அப்படின்னாரு, தெரியாதா, சொன்ன தெரியாது ஃபாதர், உண்மையா உண்மையா தெரியாது ஃபாதர், இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டார், திங்கக்கிழமை அப்படின்னு. இப்பதான் உங்களுக்கு உண்மையா, இப்பதான் உரைக்குது ஃபாதர், நீங்க எங்க சுத்தி வர்றீங்கன்னு புரிஞ்சிச்சு ஃபாதர், நாங்க அது மழுப்பி மழுப்பி சொல்லாம இருந்தோம்,
திங்கக்கிழமை அப்படின்னு. திங்கக்கிழமை ஃபாதர் இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்டார். நான் டேட்டு சொன்னேன். அப்ப அவர் கிட்ட கிட்ட நடத்தது தெரியாதா? தெரியாது ஃபாதர். ஃபாதர் இன்னைக்கு நல்ல நேரம், 9:30-10:30 நடுவுல, அதுக்கு நடுவுல இந்த தாலிய கட்டணும், அதனாலதான் ஃபாதர் இந்த 9:30 வச்சாங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஃபாதர் இதை நீங்க என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னால சொல்லியிருந்தீங்கன்னா நான் தானே பிரசங்கம் வைக்கிறேன், நான் பிரசங்கம் முடிச்சாதான் அவன் தாலியை கட்டுவான், நான் எடுத்து கொடுத்தாதான் அவன் கட்டுவான். அப்போ இந்த 10:30 மேல நான் ரப்பர் மாதிரி என் பிரசங்கத்தை இழுத்தேன்னா 10:30, 10:30 ரப்பர் உங்களுக்கு புரியும் இல்லையா? 10:30, 10:30 தான் நான் தாலி எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவேன் சொல்லியிருந்திருக்கணும். ஃபாதர் சொல்லும்போது அவர் என்ன பார்த்து இப்படிதான் சிரிச்சாரு. சிரிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபாதர் நம்ம எல்லாம் முட்டாள் ஃபாதர் அப்படின்னாரு. ஏன் ஃபாதர்? போன மாசம் பெங்களூர்ல இதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போன பொழுது இதே 9:30 முகூர்த்தம், முகூர்த்த நல்ல கல்யாணம் வச்சிருக்கிறாங்க, முகூர்த்த நேரத்துல கொண்டு போய். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு லேட்டா வந்தா 10:00 பிளஸ் எல்லாம் பண்ணி நான் என்னுடைய பிரசங்கம் 10:25 ஆரம்பிக்கிறதுக்கு நான் எழுந்து நிக்கிறேன். தாய் மாம பலிப்பீடத்துல வந்து நின்று சொல்றாரு, அந்த தாலி எடுத்து கொடுத்துருங்க ஃபாதர், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பிரசங்கம் வச்சுக்கோங்க ஃபாதர். கட்டாயம் பிடிவாதம் இந்த திருமணத்தை நடத்தியது எந்த கடவுள்? உன்னையும் கடந்து உன் உள்ளத்தையும் கடந்து உன்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ அதுதான் உன் கடவுள். இது உன்னை உருவாக்கிய கடவுள் அல்ல, நீ உருவாக்கிய கடவுள்கள். உன்னை உருவாக்கிய கடவுள் ஒருவர், நீ உருவாக்கிய கடவுள்கள் 1000. நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளவு பிடிவாதம் பாருங்க. போன மாசம் எங்களுடைய தியானம் மையத்துக்கு ஒரு அம்மா தியானத்துக்கு வந்திருந்தாங்க. 4 நாள் தியானம், உள்ளிருப்பு தியானம். உள்ளிருப்பு தியானத்துல பாவசங்கீர்த்தனத்துக்கு தான் தயாரிப்பே. அவ்வளவு அழகா தயாரிச்சு அதுல இதெல்லாமே சொல்லுவோம். நல்ல நேரம் பாக்குறதுக்கு தப்பு, கெட்ட நேரம் பாக்குறது, யமகண்டம் பாக்குறது, ராகு காலம் பாக்குறது, முகூர்த்தம் பாக்குறது, எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வச்சோம், திங்கக்கிழமை பிரசங்கம் வச்சோம், செவ்வாய்க்கிழமை காலையில பாவசங்கீர்த்தனம். ஒரு அம்மா மட்டும் பாவசங்கம் செய்யவே மாட்டேங்கிறாங்க. அப்ப எங்களுக்கு எங்களுடைய இன்னொரு ஃபாதர் வந்து போய் கேக்குறாரு, ஏப்பா பாவசங்கீர்த்தனம் செய்யலையான்னு. ஃபாதர் இன்னும் நல்ல நேரம் ஆகல ஃபாதர் அப்படின்றாங்க. உண்மையா நடந்ததுங்க, ஒரு கதையும் கிடையாது. நல்ல நேரமே பாவம், அதை பாக்குறதே பாவம், அதை நீ பாவசங்கீர்த்தனம் செய்யணும் தயாரிக்கிறோம். இந்த அம்மா பாவசங்கீர்த்தனத்துக்கு நல்ல நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு சொன்னாலும் பாருங்களேன், அது அந்த இந்த 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 ஒட்டுண்ணி மாதிரி, பாரசைட் மாதிரி. தமிழ் என்னது அதுக்கு? ஒட்டுண்ணி தானே தமிழ்லயும். பாரசைட் மாதிரி இந்த மாமரம் வளரும், மாமரத்துக்கு கிட்ட கூடவே ஒண்ணு வளரும், இதனுடைய எல்லாத்தையும் உறிஞ்சு 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 போகும் பாருங்க. அது மாதிரி நம்மள இருந்து எடுத்து போடவே முடியாத மாதிரி இவ்வளவு ஒரு பிடிவாதம் நமக்கு இருக்குது. பிடிவாதம், ராசி பாக்குறவங்க, ராசி பலன் பாக்குறவங்க, ஜாதகம் பாக்குறவங்க, ஜோசியம் பாக்குறவங்க இருக்கீங்களான்னு தெரியல. நல்ல நேரம் பாக்குறவங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாமே என்னுடைய பிடிவாதங்கள். என்னை வழி நடத்துகின்ற கடவுள்கள் கோபம், என்னை வழி நடத்துகின்ற கடவுள் வெறுப்பு, என்னை வழி நடத்துகின்ற கடவுள். காலையில எழுந்திருக்கும் பொழுது உன்னுடைய எதிராளி உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தான் பாக்குறது. ஏன் அவன் செத்துட்டான் என்ன பிரச்சனை? உங்களுடைய எதிராளி நீங்க வெறுப்பு காமிக்க வேண்டியவன் செத்துட்டான் என்ன பண்ணுவீங்க? யார் மேல ஃபாதர் வெறுப்பை காமிப்பேன் நான்? அவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான். அப்ப வெறுப்புக்காக வாழ்றவங்க முதலிடத்தில் கடவுளாக வைத்து நீ எதற்காக வாழ்கின்றாயோ, எது உன்னை வழி நடத்துகின்றதோ அது உன் கடவுள். பணத்துக்காக வாழ்றவன், எனக்கு தெரியல விவசாயிகள் இருக்கிறீங்களான்னு தெரியல, இதுக்குள்ள கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுடைய வேலை என்ன எனக்கு தெரியல, நான் யாரையுமே பார்க்கல, நான் யாருக்கூடையும் பேசவும் முடியல. உங்களுடைய சம்பாத்தியம் என்ன? விவசாயம் இருக்குதா? விவசாயிகள் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ரப்பர் ஒரு விவசாயம் தானே? ரப்பர், ரப்பர் செய்யறவங்க இருக்கீங்களா? ரப்பர்ல எல்லாம் மெஷின் அடிப்பீங்க, மெஷின் அடிக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா? இல்லையா? உண்டு. அப்போ என்னுடைய பணத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். எனக்கு பாட்டு பாட சான்ஸ் கொடுக்கல, எனக்கு வாசக வாசிக்க சான்ஸ் கொடுக்கல, எனக்கு பங்கு பெயரில் இடம் கொடுக்கல. பங்கு பெயர் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. பங்கு பெயரவை, அப்புறம் அன்பியங்கள், என்ன தலைவி ஆக்கல, என்னது அருள், அருள் வாழ்வியம், பேருதான் அருள் வாழ்வியம்.
ஆனா அங்கேயும் சண்டை, எனக்கு பதவிகள் கொடுக்கல. அப்ப நான் என்னுடைய கடவுள் என்ன? என்னுடைய பதவிகள். அப்ப நான் யாருக்காக செய்யறேன்? நான் எனக்காக செய்யறேன், என்னுடைய பதவிக்காக செய்யறேன், என்னுடைய பதவி மோகத்துக்காக செய்யறேன். எத்தனை கடவுள்கள்! ஒரு மாதிரி எங்களுடைய தியான மையத்துல வந்த பொழுது ஒருத்தங்க ரொம்ப தூரத்துல வந்தவங்க, பாம்பேல இருந்து தியானத்துக்கு வந்தவங்க, இதே மாதிரி பின்னால உட்காந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு சேர் முன்னால உட்காந்து வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சுட்டு தியானத்தை ஆரம்பிச்சேன். ஹஸ்பண்ட் இங்க உட்காந்துட்டு, வைஃப் இங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தியானம் முடிஞ்சு போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபாதர், இந்த நாலு நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃபாதர்? மை சன் வாஸ் மை காட். என்னுடைய மகன் என்னுடைய கடவுளாக இருந்தான். ஒரே பையன், அவன் இங்க கிடையாது, அவன் வெளியூர்ல இருக்கிறான். வெளியூர்ல இருந்தவன் அஞ்சு வருஷமா இந்தியாக்குள்ள கால் வைக்கல, அஞ்சு வருஷமா இந்தியாக்குள்ள கால் வைக்கல. ஏன் கால் வைக்கல அப்படின்னா அவனுக்கு அப்பா அம்மா பிடிக்கல அப்படின்றான். அதனால அஞ்சு வருஷமா இங்க டிகிரி முடிச்சான், பிஜி முடிச்சான், வேலை கிடைச்சது, வெளிநாட்டுக்கு போயிட்டான், வெளிநாட்டுல இருக்கிறான், அங்க சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிற பையன் அஞ்சு வருஷமா இதுக்குள்ள கால் வைக்கல. இந்த அப்பா அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும்போது அவனை போய் பாக்குறதுக்காக போவாங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்க கூட தங்கிட்டு வருவாங்க. இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்ப இங்க தியானத்துக்கு வந்த போதும் வெளிநாட்டுக்கு டிக்கெட் போட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. டெய்லி ஒரு மணி நேரம் கிட்ட பேசுவாங்க அவங்ககிட்ட. இந்த தியானத்துல இருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு தெரியுமா? ஃபாதர், நல்லவங்க, நல்லவங்க, டெய்லியும் பூசிக்கு போறவங்க. இவங்க கிட்டவங்க கிடையாது, டெய்லியும் பூசிக்கு போறவங்க. உண்மையான ஆன்மீகம் இருக்கிறவங்க, பொய்யான ஆன்மீகம் இருக்கிறவங்க கிடையாது. உண்மையான ஆன்மீகம், ரொம்ப தாழ்ச்சியா இருக்கிறவங்க, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த புரிதல் இல்ல பாருங்களேன். டெய்லி ஒரு மணி நேரம் பையன்கிட்ட பேசுவாங்க, டெய்லியும் பூசிக்கு போறாங்க. யாருக்காக போறாங்க? பையனுக்காக மட்டும் ஜெபிக்கதான் போறாங்க. இவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த அம்மா எங்க தெரியுமா போவாங்க? நற்கரணை ஆலயத்துக்கு போவாங்க. யாருக்காக போறாங்க? பையனுக்காக ஜெபி, அழுது ஜெபிப்பாங்க. நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு தகப்பன். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய முதல் இடத்துல அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தது யார் தெரியுமா? அவங்களுடைய பையனுடைய நினைப்பு, அவங்களுடைய பையன். மகன், 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 மகன். தியானம் முடிஞ்ச போது அவங்க வந்து சொன்னாங்க, ஃபாதர், ஃபர்ஸ்ட் போய் டிக்கெட்டை கிழிச்சு போட போறேன். நான் வெளிநாட்டுக்கு போறேன், டிக்கெட்டை நான் ஃபர்ஸ்ட் கிழிச்சு போட போறேன். என்னுடைய மகன் கிட்ட டெய்லி பேசுறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிறுத்த போறேன். மை சன் வாஸ் மை காட். என்ன தெரியுமா நடந்தது? இவங்க பிப்ரவரியில இருந்து தியானம் நடத்திட்டு போனாங்க. 2023 ஏப்ரல் மாசம் அந்த பையன் போன் பண்றான். போன் பண்ணிட்டு சொல்றான், அம்மா எனக்கு இந்தியாவுக்கு வரணும் போல இருக்குமா, வீட்டுக்கு வரணும் போல இருக்கணுமா, அப்பா கிட்ட சொல்லி ஒரு டிக்கெட் போடுங்கம்மா அப்படின்னா. மே மாசம் 1st இந்தியா வந்தான், தியானமயத்துக்கு வந்தாங்க. நைட்டு ஜெயில் வந்துட்டு போகும்பொழுது அவங்க சொல்றாங்க, ஃபாதர், என் பையனை நான் கட்டி வச்ச பொழுது ஆண்டவருக்கு நான் கொடுக்கல ஃபாதர், என் பையன் கடவுளா இருந்தார். என்னை படைத்த கடவுளை கடவுள் இடத்துல வச்சுட்டு என் பையனை கீழே இறக்கி வச்ச பொழுது என் பையனை நான் விட்டு கொடுத்தேன், கடவுள் அவனை பிடிச்சுக்கிட்டார் ஃபாதர். Praise the Lord, praise the Lord. சில டைம் உன்னுடைய கணவன் உன்னுடைய கடவுளா மாறுறான். இந்த போன மாசம் மார்ச் மாசம் தியானத்துக்கு ஒரு பங்கில் போன பொழுது அங்கே ஒரு பையன் வந்து சொல்றான், ஃபாதர், எங்க அம்மாவுக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா. சாதாரணமா அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பையனுக்காக ஜெபிச்சுக்கோங்க. இந்த பையன் பெரியவன், கல்யாணம் எல்லாம் அவனுக்கும் குழந்தை இருக்கு. அவன் சொல்றான், எங்க அம்மாவுக்காக ஜெபிச்சுக்கோங்க. நான் கேட்டேன், ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது, ஃபாதர், எங்கள் அம்மா டெய்லியும் பூசிக்கு போயிட்டு இருந்தவங்க, இப்போ என்னாச்சு, போன வருஷம் ஜனவரியில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்கு போகிறத நிறுத்தினாங்க. ஜூன் மாதம் அக்காவும் இறந்துட்டாங்க. அம்மா இன்னைக்கு கோயிலுக்கே வர்றதில்லை ஃபாதர், டெய்லியும் பூசிக்கு போயிட்டு இருந்தவங்க. அப்போ அவங்களுடைய கடவுள் யாரு? கணவனும் இறந்துட்டாங்க, மணி பெரிய பொண்ணு இறந்துட்டாங்க. ரெண்டு பேர் இறந்த போது கோயில் ஸ்டாப். அப்போ இவங்களுடைய கடவுள் யாரு? கணவன். அப்ப நம்ம ஒரு பொய்யான ஒரு ஆன்மீகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், கடவுளுக்காக சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுடைய முதல் இடத்தில் உங்களை நீங்களே நயிக்கும் சக்தி எந்தான்? நீங்களே நயிக்கும் சக்தி எந்தான்? உங்களை வழி நடத்தும் சக்தி என்ன? நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாவத்திலிருந்து உங்களால வெளிவர முடியும். இன்னைக்கு நமக்கு 1008 கடவுள்கள் இருக்கிறாங்க. 1008 கடவுள் ராசி பலன் பாக்குறவங்க இருக்கீங்களோ தெரியல, இதுல ராசி பாக்குறவங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த எல்லா கேலண்டர் இதெல்லாம் இருக்கு. அமாவாசை பாக்குறவங்க, பௌர்ணமி பாக்குறவங்க, இது படி ஜெபிக்கிறவங்க, மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கிறவங்க, மூட நம்பிக்கைகள் கடவுள்கள். எல்லா ஜபம் எல்லாம் இங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து இறங்கி போகும்போது ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை வந்தா போதும், நீங்க அந்த மூட நம்பிக்கைக்குள்ள போயிடுவீங்க. 3 மணி நேரம் இங்க தியானம் வச்சுட்டு தலையில கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிட்டு உங்களுக்கு ஒரே கடவுள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து வெளியே விட்டாலும் நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு 1008 கடவுள் இருக்கு. காமம் கடவுள், மொபைல் கடவுள்கள். இன்னைக்கு பாருங்க, கொஞ்ச நேரத்துல ஏதாவது மொபைல் அடிக்கும் பாருங்க. தியானத்துக்கு வந்தாலும் இது ஆன்ல தான் இருக்கும், பூசைக்கு வந்தாலும் இது ஆன்ல தான் இருக்கும். அங்கே உட்காந்து மெசேஜ் பண்ணுவோம், அங்கே உட்காந்து ஃபோன் பண்ணுவோம். ஒரு முறை எங்களுடைய வாலண்டியர் ஒருத்தருக்கு நான் அர்ஜென்டா ஃபோன் பண்றேன் தேவைக்குன்னு. அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க, ஃபோன் எடுத்துட்டு பாத்துருக்காங்க போல இருக்கு, வர்கீஸ் வாதனும் பேர் வந்துருக்குது. எடுத்து விடுறேன், அச்சா என் குர்பானே இல்ல பின்ன விழிக்கான்டா அச்சா. மொபைல பூசையில பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றேன் என்கிட்டயே, ஃபாதர் நான் பூசையில இருக்கிறேன் ஃபாதர், அப்புறமா ஃபோன் பண்றேன் ஃபாதர். பாருங்க,
அப்போ கடவுள் இன்னைக்கு எத்தனை கடவுள், இன்னைக்கு நீங்க சொல்றீங்க உங்களுடைய பசங்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு. உங்களுடைய பசங்களுக்கு மொபைல் கடவுள், உங்களுக்கு எந்த கடவுள், டிவி சீரியல் கடவுள், மேக்கப் கடவுள், சாரி கடவுள், நகை கடவுள், வரதட்சணை கடவுள், ஜாதி இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ஜாதி கடவுள், மேல் ஜாதி கீழ் ஜாதி கடவுள், எது உன்னை வழி நடத்துகிறதோ. உங்களுடைய பாவம் எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுடைய பாவம் உங்களுக்கு தான் தெரியும். எது உங்களை வழி நடத்துகிறதோ அது உன் கடவுள். கடவுள்கள், கடவுள்கள் புளூரல், கடவுள்கள், எது உன்னை வழி நடத்துக அதெல்லாம் உன்னுடைய கடவுள்கள். பிரைஸலான், பிரைஸலான், ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு, சில பசங்களுக்கு பத்தாவது முடியும் போது சைக்கிள் வரலாம், எங்க அப்பா அம்மா யாருமே கிடையாது, வெறுப்பு தான். ஏன் எனக்கு சைக்கிள் வாங்கி தரல, யூத் ஆகும்பொழுது எனக்கு பைக் வாங்கி தரல, பைக் தான் கடவுள், அதுல ரேஸ் பண்றதுதான் கடவுள். ஒரு கணவர் சொன்னாராம், அடுக்கி வச்சிருக்கிற கடவுள் எது அப்போ. நான் ஒரு வாட்டி ஒரு பசங்க கிட்டேன், இந்த யூத் பசங்கெல்லாம் இங்கே வருவாங்களா, அவங்க கிட்ட கேட்டேன், என்னம்மா டெய்லி வெரைட்டி வெரைட்டியாக ட்ரெஸ் போடுறீ அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா அடுத்த கல்யாணத்துக்கு அந்த 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 துணி போடக்கூடாதான். ஏன், ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த துணி வந்திருக்குதான். நீ என்ன துணி போட்டிருக்கேன் இருந்தாலும் அந்த பாரு சிந்தனை பாருங்களேன், அந்த ஃபோட்டோவில் அந்த துணி இருக்குது, அதனால இந்த நீ கல்யாணம் பொண்ணு கூட கிடையாது, அதுக்கு பக்கத்தில் கூட நிற்கல, அந்த ஃபோட்டோவில் அந்த துணி வந்திருக்குது, அதனால இன்னொரு ஃபோட்டோ இது. பிரைஸலான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு மதுபானம் கடவுள், சிலவங்களுக்கு சிகரெட் கடவுள், சிலவங்களுக்கு போதை கடவுள், எத்தனை கடவுள் எண்ணிட்டே போலாம் இல்லையா, எத்தனை கடவுள்கள். எது உன்னை வழி நடத்துகிறதோ அது உன் கடவுள். நீ எதுக்காக, எதற்காக நீ எல்லாத்தையும் தூக்கி போட நீ ரெடியோ, கட்டாயங்கள், பிடிவாதங்கள், நான் விரும்பும் நன்மையை அல்ல விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் என்றால், நீ விரும்பாத தீமை உன்னை வழி நடத்துகின்றா, அந்த தீமை நீங்க லிஸ்ட் போட்டே ஆகணும். நல்ல பாவசங்கீதம் செய்ய முடிஞ்சா, நல்ல பாவசங்கீதம் செய்ய முடிஞ்சா தயவு செய்து செய்யுங்க. இந்த மூணு நாட்களில் தெரியல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு. இஃப் யூ கேன் மேக் எ குட் கன்ஃபெஷன் மேக்கிங் திஸ் லிஸ்ட், உன்னுடைய கடவுள்களை எழுது, உன்னுடைய கடவுள்களை எழுதி நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனத்துக்கு உன்னால் தயார் செய்ய முடிந்தால், உன்னுடைய பெந்தகோசு திருவிழா இந்த வாட்டி அவ்வளவு அழகா இருக்கும். சிலவங்களுடைய கடவுள் அப்படின்றது பொறாம, சிலவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது, சிலவங்க நல்லா இருக்குது, அது வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நல்லா இருக்கிறது பிடிக்காது. சில 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 குடும்பங்களை பிரிக்கிறது யார் தெரியுமா, மாமனார் மாமியார் கிடையாது, சில குடும்பங்களை பிரிக்கிறது அப்பா அம்மா தான் பிரிக்கிறாங்க. பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஏன் பொண்ணு. சாந்தோம், சென்னையில் சாந்தோம்ல ஒரு இது வரை நடந்தது, யூகேலேருந்து பையன் வந்தான், மூணு மாசம் முன்னால வந்துட்டா, கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்த பொண்ணை கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அம்மா சொல்றாங்க, நான் என் பொண்ணை விட மாட்டேன் அப்படின்னு. ஏன்ப்பா பொண்ணை விட மாட்டேங்கிற, அந்த அம்மா வந்து இந்த பையன்கிட்ட சொல்றா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு. ஒரே ஒரு பொண்ணு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு பொண்ணை விட முடியல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டும் பையனை விட்டு கொடுக்க முடியல, அப்பனுடைய கடவுள்கள் யாரு. ஒரு முறை சன் நியூஸ்ல வந்தது, சன் நியூஸ், சன் நியூஸ்ல வந்தது, ஒரு 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 பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், எங்க அப்பாவை யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு. போலீஸ் எல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு ஒரு மாசத்துல இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, யார் தெரியுமா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கான பையன், அந்த பையன் தான் அப்பாவை கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த பையன் கிட்ட போலீஸ் கேட்டிருக்கிறாங்க, ஏன்டா கொன்னன்னு. அவன் உண்மையை சொல்றான், எங்க அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவர், கவர்மெண்ட் உத்தியோகம், இந்த அப்பா ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு மாசம் தான் இருக்குது, இந்த அப்பா வேலையில் இருக்கும்போது செத்தாதான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், இவர் சாகுற மாதிரி இல்லை, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சாகடிச்சிட்டேன். அப்ப அவனுடைய கடவுள் யாரு, கவர்மெண்ட் ஜாப். யாராவது இருக்கீங்களா கவர்மெண்ட் ஜாப்ல, இங்க கவனமா இருங்க, பையன் பொண்ணு இருந்துச்சுன்னா. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல விருப்பம் கிடையாதுங்க, பெத்த அப்பா கிடையாது, பெத்த அம்மா கிடையாது, அவங்களுக்கு யார் தெரியுமா கடவுள், அவங்களுடைய கடவுள் அப்படின்றது கவர்மெண்ட் ஜாப். அந்த கவர்மெண்ட் ஜாப் வழியா வர பணம், நமக்கு தெரியாது நம்மளுடைய வம்சம் எப்படி யோசிக்குதுன்னு, நம்மளால யோசிக்க கூட முடியல. கடவுள்கள் பிரைஸலான், புரிஞ்சுதா, இவ்வளவு புரிஞ்சுதா, இவ்வளவு இவ்வளவு புரிஞ்சுதா, கடவுள் என்னன்னு புரிஞ்சுதா, போதும் ஃபாதர். ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, இனி நீங்க தான், உங்களுக்கு 1008 கடவுள் இருக்கும், தயவு செய்து லிஸ்ட் போடுங்க உங்களுடைய கடவுள்கள் யாரு. ரெண்டாவது கேள்வி, ஆண்டவர் என்றால் என்ன, ஆண்டவர் என்றால் என்ன சொல்லுங்க,
உங்களுக்கு நான் பேசுற பிஷப் சொன்ன மாதிரி சென்னை தமிழ் புரியலையா? குமரி தமிழ் பேசணுமா? நான் கத்துக்கணும் நீ ரெண்டு நாள் வேண்டா, இதுவே நல்லா இருக்குது ஃபாதர். பேசலாம் கூவத்தமிழா குமரி தமிழா? நல்லது, கூவத்தமிழ் தான் நல்லா இருக்கு. சொல்லுங்க, ஆண்டவர் என்றால் என்ன சொல்லுங்க? தெய்வம் சிநேகமாக, தெய்வம் சிநேகமாகும். தெய்வம் என்றால் என்ன? நம்மை காத்து கொள்பவர். ஓகே, ஆண்டவர் என்றால் என்ன? ஏதாவது பதில் வச்சிருப்பீங்க ஃபாதர், சொல்லிட்டு போங்க ஃபாதர். ஆண்டவர் என்றால் என்ன? இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் போட்டா தாங்க நாளைக்கு இதுல பில்டிங் போட முடியும். இந்த ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு இருக்கிற ஒரு ஒரு சிந்தனையில இருந்து உடைக்கிறேன் நான். நமக்கு சில விஷயங்கள் இருக்குது, ஏன்னா நமக்கு தவறான அறிவுகள், தவறான நம்பிக்கை கொண்டு வரும். தவறான நம்பிக்கை நம்மை தவறான வழிக்கு கொண்டு வரும். அப்போ மாற்ற வேண்டியது வழிகள் அல்ல, மாற்ற வேண்டியது என்ன தெரியுமா? அறிவுகள். தவறான அறிவு மாத்தி சரியான அறிவு வந்துடுச்சுன்னா சரியான நம்பிக்கை வரும், சரியான நம்பிக்கை சரியான வழிகளை கொண்டு போகும். அப்போ உடைக்க வேண்டியது வழிகளை அல்ல, உடைக்க வேண்டியது அறிவுகளை உடையணும். உடைஞ்சா நம்ம புதுசா உருவாகும், உடையணும். சொல்லுங்க, ஆண்டவர் என்றால் என்ன? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். ஆண்டவர் என்றால் என்ன? படைத்தவர். தேங்க்ஸ்மா, வாய் தரங்க, வாய் தரங்க. ஆண்டவர் என்றால் என்ன? நம்மை வழி நடத்துவர். ஆண்டவர் என்றால் என்ன? ஆண்டவர் என்றால் என்ன? ஆ சொல்லுங்கம்மா. ஆள்பவர். ஓகே, தேங்க்யூ. ஆண்டவர் என்றால் என்ன? அன்பு காட்டுறவர். ஆ பாப்பா சொல்லுது, தேங்க்ஸ்மா. ஆண்டவர் என்றால் என்ன? எகிப்துக்கு போ, என்னுடைய மக்களை மீட்டு கொண்டு வா அப்படின்னு மோசே கிட்ட கடவுள், மோசே கிட்ட நான் சொல்ற வார்த்தை பாருங்க, மோசே கிட்ட கடவுள் சொல்லுவாரு, போய் எகிப்திலிருந்து மக்களை கொண்டு மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கடவுள் கிட்ட மோசே கேட்பாரு, நான் போறேன். போனா அவன் கேட்பான், எவன் அனுப்பினான்? சோ டெல் யுவர் நேம், உன்னுடைய பெயரை சொல்லு அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட கேட்பாரு. கடவுள் கிட்ட கேட்கிறார், கடவுள் கிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய பெயர் என்ன? எக்ஸோடஸ் 3:15 எடுத்து வாசிங்க. விடுதலை பயணம் 3:15 திருவசனம், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. பைபிள் கையில இல்ல, இருக்குதா? வாசிங்க, பதில் வாசிங்க தைரியமா. கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின் வருமாறு கூறினார், நீ இஸ்ரவேல் மக்களிடம், நல்ல கவனிங்க அந்த வார்த்தைய, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், இதுவே என்றென்றும் என் பெயர், உன் கடவுள் ஆகிய ஆண்டவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். அப்ப ஆண்டவர் என்பது கடவுளுடைய ஓய், ஆண்டவர் என்பது கடவுளுடைய என்னது? உங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்ட் புக்கை வச்சு காப்பி அடினாலும் நீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுவீங்க. உங்களுடைய குழந்தைங்க அப்ப எப்படிங்க பாஸ் ஆகும்? கையில டெக்ஸ்ட் புக் கொடுத்து, காப்பி அடிக்கிறதுக்கான வசனத்தையும் கொடுத்து, சொல்லியும் கொடுத்து, கடவுளுடைய ஆண்டவர் என்பது கடவுளுடைய பெயர், This is my name forever, இது என்றென்றும் என்னுடைய பெயர். இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் இது என்னுடைய பெயர் அப்படின்றாரு. ஏன்னா மோசே கேட்கறது உன்னுடைய பெயர் என்னன்னு சொல்லு, பெயரை வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் என்பது அவருடைய பெயர், This is my name forever. இது பைபிள்ல இந்த இடத்துல இருக்கும் பொழுது பழைய ஏற்பாடு விடுதலை பயணம் எழுதப்பட்ட ஒரிஜினலான மொழி என்ன, மூல மொழி என்ன? எபிரேயம். எபிரேயத்துல இந்த ஆண்டவர் அப்படின்ற இடத்துல என்ன தெரியுமா இருக்கும்? ஹல்லேலூயா. என்ன இருக்கும்? தமிழே நாங்க இப்பதான் வாசிக்கிறோம் ஃபாதர், நீங்க எபிரேயம் மொழி கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியும், அதனாலதான் கேக்குறேன். கடவுளுடைய பெயர் என்ன? வெரி குட், சத்தமா சொல்லுங்க. கடவுளுடைய பெயர் என்ன? யாவேன் இருக்கும், யாவே. பிரைஸ் அல்லாஹ். அப்ப கடவுள் அப்படின்ற இடத்துல பைபிள் என்ன இருக்கும் தெரியுமா? ஏலோஹிம் இருக்கும், ஏலோஹிம்.
ஆண்டவர் அப்படின்ற இடத்துல என்ன தெரியுமா இருக்கும்? யாவேன் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எலோஹிம் யாவே. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்தும் ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. பாடுங்க. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்தும்மை துதித்தும்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. இன்னொரு தடவை. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்தும்மை துதித்தும்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. இந்த பாட்டு யார எழுதுனா? யார எழுதுனா தெரியுமா? நான் தான் எழுதுனேன் இந்த பாட்டு. இந்த பிரசங்கத்துக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த பாட்டு. இந்த பிரசங்கம் சொல்லி 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 அதிலிருந்து ஆண்டவர் கொடுத்த பாட்டு இது. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, தெய்வமாய கர்த்தாவே, லார்ட் காட், எலோஹிம் யாவே, ஆண்டவராகிய கடவுளே, துதித்து உம்மை ஆராதிப்போம் ஆண்டவராகிய கடவுளே. பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. துதிகளில் வாசம், துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. எலோஹிம், எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம், எலோஹிம் யாவே, 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 எலோஹிம் யாவே. படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே, படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உடலும் உயிரும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே, உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உடலும் உயிரும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, மேலும் விதிகர்த்தாவேயும் மேலும் மையம் இது யாருடைய போட்டோ இங்க வச்சிருக்கிறாங்க? யாரு அவரு? யார் அவரு? மோசையா? யோவானா? பவுலா? ஜெனிட்டோ ஃபாதர் யார் ஃபாதர் அவரு? பவுல் அடிக்கலாரா? எல்லாருக்கும் ஒரு டவுட், அதனால எனக்கு ஒரு டவுட், யாருன்னு தெரியல. அவர் யாரை எழுதி வச்சிருக்கிறாங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தோமையாரா? பவுல் அடிக்கலாரா? சரி, தோமையாருடைய விசுவாச அந்த பிரமாணம் என்ன சொல்லுங்க? தோமையார் சொன்ன வார்த்தை கடைசியில சொன்னார் ஒரு வார்த்தை, கை உள்ள விடு அப்படின்னாரு. விட மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு? நீரே என் ஆண்டவர், நீரே என் எலோஹிம் யாவே. இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன அந்த வார்த்தை என்ன?
அந்த 3 மணி நேரத்தினுடைய வேதனையில கடைசியில ஜெபிப்பறன் ஜெபம் என்ன? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அங்கே பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏலோகிம், ஏலோகிம். அப்ப இந்த 1வது அதிகாரம் புரிஞ்சாதான் அங்கே புரியும், அது நாளைக்கு புரியும். பிரைசலால் ஏலோகிம் அப்படின்ற வார்த்தை அது புளோரல், அதாவது மதிப்பிற்குரிய. நீ அப்படின்னு கூப்பிட்டாலும் நீங்கள் அப்படின்னு கூப்பிடுறதுல வித்தியாசம். நீ ஆண்டவர் ஒண்ணுதான ஃபாதர், அப்புறம் ஏன் ஃபாதர்? ஏலோகிம், ஏலோகிம் அப்படின்றது புளோரல், அது புளோரல், அது புளோரல் தமிழ் என்னமா? பன்மை, பன்மை. ஆனால் பன்மையில் இல்ல, அந்த வார்த்தை பன்மையிலா இருந்தாலும் தனிமையில் ஆண்டவருக்கு அது மதிப்பிற்குரிய. ஏலோஹிம் அப்படின்றது மதிப்பிற்குரிய வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஏலி அப்படின்னா ஏலோஹிம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஆண்டவருக்கு கூப்பிடப்பட பேர் தான். ஏலி அப்படின்றதும் ஏலோஹிம். ஏலி அப்படின்றது நீ, சிங்குலர். ஏலோஹிம் அப்படின்றது புளூரல், மதிப்பிற்குரிய புளூரல். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களாமா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அவங்களுக்குள்ள பலர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, மதிப்பிற்குரிய ஒரு வார்த்தை அது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏலோஹிம் அப்படின்றது ஆண்டவரை மதிப்பிற்குரிய வார்த்தை, ஆண்டவருடைய மதிப்பிற்குரிய வார்த்தை ஏலோஹிம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இரண்டாவது கேள்விக்கு வரும். ஆண்டவர் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல நீங்க இப்ப வாசிச்ச வசனத்துல எக்ஸோடஸ் 3:15 விடுதலை பயணம் 3:15 என்ன தெரியுமா இருக்கும்? அங்க யாவேன்னு இருக்கும். நீங்க இதை எப்படி ஃபாதர் எப்படி நமக்கு கண்டுபிடிக்கலாம்? எப்ரேய மொழி பைபிள் கையில இல்லையே, இது கூகுள்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கும். இது கூகுள்ல எக்ஸோடஸ் 3:15 போட்டு இன்டர்லீனியர் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் கிடைக்கும், அதனுடைய எப்ரேய மொழியும் கிடைக்கும். அதுல தேடி பார்த்துதான் நான் சொல்றேன், உண்மைதான். ஏலோஹிம் இங்க வந்து யாவேன்ற வார்த்தை இருக்கும். இங்க எக்ஸோடஸ் 3:15 விடுதலை பயணம் 3:15 என்ன தெரியுமா இருக்கும்? யாவேன்னு இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா யூதர்கள் இந்த பாயிண்ட நல்லா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏசியே ஜபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு புரியும். இந்த பாயிண்ட நல்லா கவனிங்க, யூதர்கள் யாவேன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் பயன்படுத்த மாட்டாங்க? யூதர்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த பயம். ஏன்? கட்டளைகள், 10 கட்டளை இருக்குதா, அதுல ஒரு கட்டளை இதோட சம்பந்தமானது. ஆ, வெரி குட். என்ன கட்டளை? 2வது கட்டளை. 2வது கட்டளை என்ன? ஆ, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. அதனால ஆண்டவர்ன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்க தெரியுமா? அதோனாய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதோனாயினுடைய இங்கிலீஷ் தான் லார்ட், அதனுடைய தமிழ் தான் ஆண்டவர். புரிஞ்சுதுங்களா? யாவே என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யாவைக்கு பதிலா அதோனா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதோனாயினுடைய இங்கிலீஷ் தான் லார்டு, அதனுடைய தமிழ் தான் ஆண்டவர். அப்ப யாவைக்கு பதிலா இருக்கிற பேர் தான் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் என்றால் என்ன? என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர். ஆண்டவர் என்றால் என்ன? என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர். ஃபாதர், இப்படி ரெண்டு வித்தியாசம் இருக்குதா? 1வது கட்டளை நீங்க இப்ப சொல்லி பாருங்க, சின்ன வயசுல இருந்தே படிச்ச கட்டளை தான் அது. 1வது கட்டளை சொல்லுங்க, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு, வேறு கடவுள்கள் உனக்கு இருத்தலாகாது. ஞானான நின்ற தெய்வமாய கர்த்தாவு, ஞான் அல்லாத நினைக்கு வேற கர்த்தாவு உண்டாயிருக்கா பாடல. அப்படியே இருக்குது, ஞான் அல்லாத வேற தெய்வம் உண்டாயிருக்கா பாடல. I am the Lord your God, you shall have no other gods. நானே உன் ஆண்டவராகிய கடவுள், என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்க கூடாதுன்னு சொன்னார். ஆண்டவர்னு சொல்லல, ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படின்றது அவருடைய பேர். உன்னை படைத்த கடவுளுக்கு ஒரு பேர் உண்டு, அந்த பேர் அப்படின்றது ஆண்டவர். அவர் ஒருவர் தான். உன்னை படைத்தது 1008 கடவுள் கிடையாது, உன்னை படைத்தது ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கு ஒரு பெயர் உண்டு ஆண்டவர். அப்போ உண்மையாவே உன் கடவுளாக இருக்க வேண்டியது உன்னை படை, நீ படைத்த கடவுள்களா, உன்னை படைத்த கடவுளா? உன் கடவுள்களாக இருக்க வேண்டியது, உன் கடவுளாக இருக்க வேண்டியது நீ படைத்த கடவுள்களா, உன்னை படைத்த கடவுளா? அப்ப உன்னை வழி நடத்த வேண்டிய சக்தி, உண்மையான சக்தி எந்த சக்தி? நீ படைத்த கடவுள்களா, உன்னை படைத்த கடவுளா? அப்ப வெறுப்பு உன்னை வழி நடத்தலாமா? கோபம் உன்னை வழி நடத்தலாமா? தவறான காமம் உன்னை வழி நடத்தலாமா? சொல்லுங்க. பொறாமை உன்னை வழி நடத்தலாமா? ஜாதி வெறுப்பு உன்னை வழி நடத்தலாமா? பணப்பேராசை உன்னை வழி நடத்தலாமா? ஆனா இது இன்னைக்கு நம்மளை வழி நடத்தும் சக்திகள் என்னென்ன?
இவைகள் தானே. Praise the Lord. Praise the Lord. அப்ப எவ்வளவு 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 பாவத்துக்குள்ள இருக்கிறோம் பாருங்க. இந்த பாவத்தை எல்லாம் வச்சு நற்கரணை வாங்க வரோம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிராக எல்லா செயல்களையும் செய்து நற்கரணை வாங்க வரீங்க. யோசிச்சு பாருங்க, இதனாலதான் நாங்க செத்து இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. You are dead. நீங்கள் இறந்து விட்டவர்கள், பலரும் இறந்து விட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? இந்த பாவத்தோட தகுதியின்மையில் தகுதியின்மையில் நற்கரணை வாங்க வரோம். தகுதி ஆக்கும் ஆண்டவர் யாருன்னு தெரியல. உங்களுடைய மலங்கர பூசை இன்னைக்கு நான் எடுத்து பார்த்தேன். அதுல எல்லாமே prayer is always addressed to God. அப்பாவுக்குதான். லாட்டின் பூசையில அதேதான், சிறுமலமர் பூசையில அதேதான். இயேசு கிறிஸ்து தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார் அந்த பலியை. அப்ப யாருக்கு பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது? அப்பா தந்தை, பிதாவாய தெய்வமே, தூயவரான தந்தையே. அப்பா அப்படின்ற ஒரு உறவுதான். திருப்பலி என்பது அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலி, பலி. அப்ப மூணாவது கேள்வி, ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கும் உறவு என்ன? ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற முதல் கேள்வி, கடவுள் என்றால் என்ன? என்னையும் கடந்து, என் உள்ளத்தை கடந்து என்னை வழி நடத்தும் சக்தி எதுவோ அது என் கடவுள். இரண்டாவது, ஆண்டவர் என்றால் என்ன? என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர். மூணாவது, இந்த ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு என்ன? ஹலோ ஹலோ சொல்லுங்க. நீங்க யார் அவருக்கு? யாரு? சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைகளானவங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க கடவுளுக்கு யாரு? ஆண்டவருக்கு யாரு? நீங்க பிள்ளைகள். ஏன் பிள்ளைகள்? நீங்க நீங்கள் அவருடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள். ஜெனசிஸ் 1:26 தொடக்க நூல் 1:26 எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 1:26 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம். அப்ப உருவமும் சாயலும் கிடைச்சா பிள்ளைகளா? இது புரியணும்னா ஜெனசிஸ் 5:3 எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 5:3 திருவசனம் எடுத்து வாசிங்க. ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் அவன் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அப்ப உருவமும் சாயலும் நீங்கள் யாருடையதாவது நீங்கள் தாங்கி இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவு என்ன? உங்களை பார்த்து நான் கேட்கிறமா, நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க? யார மாதிரி இருக்கிறீங்க? அப்பா மாதிரி இல்ல அம்மா மாதிரி தான் சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்கலாமா? ஃபாதர், நான் ஃபாதர். குடும்ப பிரச்சனை கலகம் ஆயிடும் ஃபாதர். இருக்கக்கூடாதுல்ல, இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப உருவமும் சாயலும் நீங்கள் யாரை தாங்கி இருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. அப்ப கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட உங்களுக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. புரியுதா? பேசலான். இனி நாலாவது கேள்விக்கு அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். நாலாவது கேள்வி, ஒன்னாவது கேள்வி ஞாபகம் இருக்குதா? கேள்வி சொல்லுங்க பாக்கலாம். கடவுள் என்றால் என்ன? வெரி குட். பதில் என்ன? என்னையும், என்னை உன்னையும் கிடையாது, என்னை. இன்னும் இப்ப எல்லாமே இங்கதான். என்னையும் கடந்து என்னை வழி நடத்தும் சக்தி எதுவோ அதுவே என் கடவுள். இரண்டாவது கேள்வி என்ன? ஆண்டவர் என்றால் என்ன? பதில் என்ன? என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர். வெரி குட். மூணாவது கேள்வி என்ன? ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு என்ன? பதில் என்ன? அப்பா பிள்ளை உறவு. நாலாவது கேள்வி, சாத்தான் இந்த 3:1 வசனத்துல ஏன் ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கடவுள் என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தியது? நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த 3 கேள்வியும் இந்த 3 பதிலும் புரிஞ்சா நல்ல பல்பு மாதிரி பதில் சொல்லுங்க. டியூப்லைட் மாதிரி உட்காராமே சொல்லுங்க. ஏன் சாத்தான் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலே பாம்பு மிகவும் சூட்சி மிக்கதாக இருந்தது? அது பெண்ணிடம் கடவுள். ஏன் ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை சாத்தான்? ஏவாள் கிட்ட ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கடவுள் என்ற வார்த்தை மட்டும் பாருங்க. அந்த வார்த்தையை பாருங்களேன், ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளை பாம்பு மிகவும் சூட்சி மிக்கதாக இருந்தது. சூட்சி, இட் வாஸ் வெரி கன்னிங். அப்ப அதுல ஒரு கன்னிங்னஸ் இருக்கு. ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாம ஒரு கன்னிங்னஸ் இருக்கு, ஒரு சூழ்ச்சி இருக்கு. அந்த சூழ்ச்சி என்னன்னு நமக்கு புரியணும்.
அந்த சூழ்ச்சி என்ன, ஏன் பயன்படுத்தவில்லை? இனி பாருங்களேன், ஒவ்வொருத்தரையும் எழுப்பி வச்சு கேட்க போறேன் நான். நீங்க நினைக்காதீங்க எனக்கு உங்க பேரெல்லாம் தெரியாதுன்னு. எனக்கு உங்க பேர் தெரியாது, ஆனா உங்களுடைய சுடிதார் கலரு சாரி கலர் எல்லாம் எனக்கு தெரியும். பச்சை கலர் புடவை எழுந்து நில்லு பதில் சொல்லு அப்படிதான் கேட்பேன் நான். நீல கலர் ஷர்ட் எழுந்து நில்லு பதில் சொல்லு அப்படிதான் சொல்ல போறேன். சொல்லுங்க. பயமா? கீழ்படியாமை. அதனால பிசாசு அது பயன்படுத்தல. ஓகே, சூழ்ச்சி மிக்க பிசாசு. எந்தோ சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க, உங்களை வக்கீல் ஆக்கலாமான் பாக்கலாம் இப்போ. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. மதை சொல்லல, அது ஏன் சொல்லலன்னு நானும் கேக்குறேன். பயம் எல்லாம் கிடையாது, பயம் கிடையாது. ஆண்டவர்னா யாரு? ஆண்டவருக்கு உனக்கு என்ன உறவு? ஆ சரி, அப்போ பிசாசு ஏன் ஆண்டவர் வார்த்தை பயன்படுத்தல? ஏன் பயன்படுத்தல? விலங்கா? விலங்கமா இருக்குது இது. ஏ ஆண்டவருடைய பிள்ளை இருந்து விலகி போச்சு. வெரி குட், ஒரு ஆன்சர். இன்னொரு காரணம், அப்பாவை நான் ஏத்துக்கல. அப்ப என்ன அப்பான்னு கூப்பிடணும்? இப்ப ரீசெண்டா தியானத்துக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க, உண்மையே. அந்த பொண்ணுக்கு 25 வயசு. அவ அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு 6 மாசம் ஆகுது. அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு 6 மாசம் ஆகுது. அவ சொல்ற, எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கல, அதனால நான் கூப்பிட மாட்டேன். 6 மாசம் ஆகுது வீட்டிலேயே தான் இருக்கிறான். எனக்கு எங்க அம்மா பிடிக்கல, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்ப வேலைக்கும் போறதில்லை, நான் போக மாட்டேன். நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க, நான் கூப்பிட மாட்டேன். நான் இதே மாதிரி ஒரு ரெட்ரீட் சென்டர்ல, ஒரு ரெட்ரீட்டுக்கு சிஸ்டர்ஸ் ஆக பர்சனங்களுக்கு ஒரு வாட்டி ரெட்ரீட் பண்ணும்போது அங்கேயும் ஒரு பொண்ணு இருந்தான். நான் வந்து அவளுடைய 11 வயசுல 6வது படிக்கும்போது நான் அம்மாவை அப்பாவை அம்மா அப்பான்னு கூப்பிட நிறுத்தினவன். அந்த வருஷம் அவங்க அதை முடிஞ்சு நவிஷீட்டுக்கு போக போறாங்க. அப்போ இன்னைக்கு 18-19 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 7-8 வருஷமா அப்பாவையும் அம்மாவையும் அப்படி கூப்பிட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த 6வது படிக்கும் போது இவங்க அம்மா என்னைக்கும் இவகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, தெரியாம சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரொம்ப பெருமையா அந்த பொண்ணு, இவன் 3வது பொண்ணு வீட்டுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவன் நல்லா பாடுவா, நல்லா டான்ஸ் ஆடுவா, நல்ல ஆத்லெட். இந்த பொண்ணு எதுலதான் குறை, எதுலுமே கிடையாது, எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் 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 ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கிற பொண்ணு அம்மா ஒரு நாள் உட்காந்து உண்மையாவே பாராட்டுறாங்க. கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பாராட்டி பாராட்டி பாராட்டி, சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா, நல்ல வேலை ஒண்ணு அபார்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறுத்து, என்ன சொன்ன இப்ப அப்படின்னு கேட்டான். இல்ல உன்னை அபார்ஷன் பண்ணல அப்படின்னாங்க. என்ன, ஏன் என்ன அபார்ஷன் பண்ண நினைச்சிங்களா அப்படின்னா, அப்ப அவளுக்கு அந்த 11 வயசுல அவளுக்கு தெரியல. அப்ப அம்மா சொன்னாங்க, இல்லம்மா நீ 3வது குழந்தை, நம்ம ரொம்ப வறுமையில இருக்கிறோம், நீ வயிற்றுல இருக்கிறன்னு தெரிஞ்ச பொழுது நாங்க ஒரு வாட் யோசிச்சோம், ஒரு செகண்ட் யோசிச்சோம், அப்பாவும் நானும் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சோம், அவ்வளவுதான். இல்ல இல்ல அது கொலை, அது தப்பு, அபார்ஷன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யல. இன்னைக்கு பேர் ஆண்டவர் உன்னை கிஃப்டா தந்திருக்கிறார். ஆனா இந்த பொண்ணு அம்மா சொன்ன 99 விஷயத்த அப்படியே தள்ளி விட்டுட்டா. அம்மா சொன்ன ஒரு விஷயத்த மனசுல காயமா பதிச்சுக்க வச்சு, எனக்கு இந்த வீட்டுல நானு தேவையில்லாம பிறந்த பொண்ணு, அன்வான்ட் சைல்டு அட் ஹோம், 5 வருஷமா தலைவலியில கஷ்டிக்கிட்டு இருந்த பொண்ணு. அன்னைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு, நல்ல பாவ சங்கீதம் முடிஞ்சு, அன்னைக்கு ஆண்டவர் அந்த ஹீலிங் கொடுத்தாரு அந்த பொண்ணுக்கு. இன்னைக்கு அவங்க சிஸ்டர் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த தலைவலியில தன்னாடி எடுத்து தூக்கி போட்டாங்க. அந்த மன்னிப்பு அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. 8 வருஷமா அப்பாவையும் அம்மாவையும் அப்படி கூப்பிட்டது இல்லை. அப்பா அம்மாவுக்கு தெரியல அது. ஏன்னா மலையாளத்திலும் தமிழ் எல்லாம் நமக்கு ஒரு வாக்குண்டலோ, நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க வந்தீங்களா, நீங்களும் ஞங்களு உங்க எங்க நீங்க இப்படி சொல்லி சொல்லி அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் வார்த்தை யூஸ் பண்ணி அப்படியே நழுவிட்டாவ. அப்பா அம்மா கூப்பிட்டதே கிடையாது. அப்ப இன்னைக்கு பிசாசுக்கும் விருப்பம் இல்லை, அப்பான்னு கூப்பிட்ட விருப்பம் இல்லை, அது ஒரு காரணம். அதனால ஆண்டவர் என்ற வார்த்தை கூப்பிடல. ஒண்ணு. ரெண்டாவது காரணம், அப்பாவுடைய நினைவு இருந்தால், நீ யாருன்னு உனக்கு நினைவு இருந்தால், உன்னை வச்சு ஒரு பாவம் செய்வைக்கு என்னால முடியாது. உன்னுடைய ஐடென்டிட்டி நீ மறந்தாதான் உன்னை வச்சு பாவம் செய்ய வைக்க என்னால முடியும். நான் என்னைக்கு ஒரு ஃபாதர்ன்றதை நான் மறக்கிறேனோ, இந்த ஃபாதர் தப்பு செய்வேன். ஃபாதர்க்குரிய குணங்கள் வேணும், ஃபாதர்க்குரிய பேச்சு வேணும், ஃபாதர்க்குரிய நடத்த வேணும். என்னைக்கு ஒரு ஃபாதர் தான் ஃபாதர் என்பதை ஃபாதர் மறக்கிறாரோ, அன்னைக்கு அந்த ஃபாதர் வழி தவறுவார். என்னுடைய ஐடென்டிட்டி நான் மறந்துட்டேனா, என்னைக்கு ஒரு சிஸ்டர் அவங்க ஒரு சிஸ்டர் அப்படின்றத மறக்கிறாங்களோ, ஐடென்டிட்டி என்னைக்கு மறக்கிறாங்களோ, அன்னைக்கு அவங்களால ஒரு பாவம் செய்யலாம். என்னைக்கு ஒரு கணவன் தான் கணவன் என்பதை மறக்கிறானோ, அந்த கணவனுக்கு மனைவிக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக பாவம் செய்ய முடியும். வெளியூர்ல இருக்கிற கணவர்கள் மனைவியும் பிள்ளைகளும் இங்க இந்த ஊரை நான் மறந்துட்டேன்னா, ஊர் இது மார்த்தாண்டத்துல இருக்கிற மனைவியும் பிள்ளைகளுக்கும் உண்மையா இருக்கிறவரு மலேசியால இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கணவன் மார்த்தாண்டத்தில் இருக்கிற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மையா இருக்கணும்னா, அவருக்கு யாருடைய நினைப்பு இருக்கணும், யாருடைய நினைப்பு இருக்கணும்,
மனைவியினுடைய கடவுளுடைய நினைப்பு இருந்துட்டு போதாது. மனைவியும் பசங்களை இங்க விட்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்காக ஒரு குடும்பம் இருக்கே. யூ ஷுட் திங்க் அபவுட் தெம், தி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மை வைஃப், தி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மை சில்ட்ரன். அந்த நினைவு அவரை பாவம் செய்ய வைக்காத. அங்க அங்க இருக்கிற கணவனுக்கு இங்க ஒரு மனைவி உண்மையா இருக்கணும்னா, மார்த்தாண்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மலேசியால இருக்கிற கணவனுக்கு உண்மையா இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன நினைப்பு வேணும்? கணவனுடைய நினைப்பு வேணும். ஒரு 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 பொண்ணு, ஒரு பையன், உங்களுடைய மகளா, உங்களுடைய மகளுக்கு எந்த பாவம் செய்யாம இருக்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, காலேஜ் போயிருப்பாங்க, வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் காதல் அப்படின்ற பாவம் கடவுள் நிறைய, இன்னைக்கு காதல் கடவுள் இல்லையா, காதல் கடவுள். அதனால 200 கோடி 300 கோடி சினிமாவுக்கு இருப்பாங்க. இதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. என்னதான் புனிதமானதுன்னு தெரியல, 200 கோடி கிடைச்சவனுக்கு கிடைச்சது. புனிதமானது, புனிதமானது. வாரம் மாறிட்டு போயிட்டான் 200 கோடி பார்த்தவங்க நம்ம. இன்னைக்கு இன்னைக்கு காலேஜ் பசங்களுக்கு இதெல்லாமே நார்மல். காதல் அப்படின்றது தப்பே கிடையாது, பாவமே கிடையாது, பாவமே கிடையாது. நேத்து ஒரு இடத்துல தான் நான் தியானத்துல இருந்தேன், நேத்து எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு பொண்ணை கொண்டு வந்து அப்பா அம்மா நிறுத்திருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில பிளெஸிங் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் முடிச்சுட்டு கடைசியில் எனக்காக வெயிட் பண்ணி இங்க நிக்க வச்சு பேசுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட நான் கேட்கறேன், 26 வயசு பொண்ணுங்க, அந்த பொண்ணு கிட்ட கேக்குறேன், மா நீ தேர் தப்புன்னு உனக்கு தோணுதா? நான் செய்யறதுல என்ன தப்பு ஃபாதர்னு கேக்குறான். ஷீ இஸ் லவ்விங் எ பாய். அப்பா ஒரு வருஷம் தான் காதலிச்சு, ஒரு வருஷம் தான் ஆகுது. 26 வருஷம் அப்பா அம்மா இருக்கிறாங்க. இந்த அப்பா அம்மாவை ஏமாத்தி ஒரு பையன் இன்னைக்கு காதலிக்கிறதுல அவளுக்கு தப்புனே தோணல. அது தப்பு கிடையாதுங்க, அது பாவம்னு தோணல அவளுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பீங்க அதுல? இதுக்குள்ள இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க, பாய் ஃப்ரெண்டோட, கேர்ள் ஃப்ரெண்டோட. ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அப்பா அம்மாவுக்கு அந்த பொய் சொல்லி என்னைக்கு அம்மாவும் அப்பாவும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாண பேச்சு எடுக்கும் போதுதான், ஆல்ரெடி ஐ எம் என்கேஜ். காதல் கடவுள்கள், காதலுக்காக அப்பா அம்மாவுக்கு பாருங்க, அப்சஷன், கட்டாயம், பிடிவாதம். அப்ப அப்பாவும் அம்மாவும் எல்லாம் யாருமே எனக்கு கிடையாது, பிலாங்கிங்னஸே கிடையாது வீட்டுல. ஒரு முறை ஒரு பையனை பிளஸ் டூ படிக்க வேண்டிய பையன், அவனை கவுன்சிலிங் கொண்டு வராங்க, எல்லாரும் கவுன்சிலிங் கொண்டு வராங்க. அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான், அம்மா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்றான்னா, என்ன ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, நான் வீட்டிலே இருந்துருக்கிறேனே, எனக்கு ஒரு ரூம் தந்துருங்க, அதுல ஒரு டிவி தந்துருங்க, எனக்கு ஒரு மொபைல் தந்துருங்க, எனக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தந்துருங்க, டைம் இருந்தா சாப்பாடு கொண்டு தந்துருங்க இந்த ரூமுக்கு, நான் இந்த ரூம்லயே இருந்துக்கிறேனே. இவ்வளவு ஈஸியா பேசுறாங்க பாருங்க. எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த நினைப்பு என்னைக்கு போகுதோ, நீ தப்பு செய்வ. அப்ப ஏவாள் கிட்ட பிசாசு வந்து அமைதியா கௌசலபூர்வம் பறந்தான், அறியும் நீ யாருடைய மகள் என்பதை நீ மறந்து விட்டாள், உன்னை மறக்க வைத்தால் உன்னை வைத்து பாவம் செய்ய வைக்க என்னால முடியும். ஐ கேன் புட் யூ இன் டு சின். உன்னுடைய ஐடென்டிட்டி நீ மறந்துடும். போலீஸ்காரன் ஐடென்டிட்டி மறக்கும் போது லஞ்சம் வாங்குறான். பாதுகாக்க வேண்டியவன் பாதுகாக்க முடியாதனாலதான் இன்னைக்கு பாதுகாக்க வேண்டியவன் கிட்ட வேலி தன்னே விளவு தின்னும். நான் ஒரு போலீஸ்காரன், பாதுகாக்க வேண்டியவன், ஐடென்டிட்டி எப்ப மறக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க லஞ்சம் வாங்குவீங்க. நான் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யறமே என்ற அந்த உத்தியோகம், அந்த அந்த நினைப்பு இல்லாத போதா நீங்க லஞ்சம் வாங்குறீங்க. When you forget your identity, you will commit sin. அப்ப இன்னைக்கு ஏவாள் கிட்ட அந்த பிசாஸ் வந்து ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கடவுள் என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தும் பொழுது ரெண்டாவது லட்சியம் என்ன தெரியுமா? அப்பாவை நீ மறந்துரு. அப்பாவை மறக்க வச்சாதான் எனக்கு உன்னை வச்சு ஒரு தப்பு செய்ய வைக்க முடியும். காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்காக காதலிச்சவங்க அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மண்டபம் ரெடி, மேடை ரெடி, மாப்பிள்ள ரெடி, தாலி ரெடி, பொண்ணுங்க மேக்கப் ரூம்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவினுடைய ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த பொண்ண அங்கிருந்து என்ன என்ன பண்ணுவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அங்கிருந்து அவர் அனுப்புவாரு, டேய் என் பொண்ணு தூக்குடா, அதான வார்த்தை. இதெல்லாம் கெத்தா பேசுவாங்க, தூக்கு. ஏவாள சாத்தான் தூக்கிட்டோம், கடத்திட்டோம், அப்பா கிட்ட இருந்து கடத்திட்டோம். அப்பாவுடைய மகனா மகளாக இருக்க வேண்டியவன் இன்றைக்கு அப்பாவுடைய நினைப்பு போச்சு, தூக்கிட்டோம். தூக்க வச்சாதான் உன்னை வச்சு பாவம் செய்ய முடியும். இயேசுக்கு நடந்த சோதனைகள் 3, பாலைவனத்தில் நடந்த சோதனைகள் 3. அந்த சோதனைகள் என்னென்ன சோதனைகள் சொல்லுங்க பாக்கலாம். கல்லை அப்பமா மாத்து, 1, 2. மேலிருந்து கீழே குதி, உன்னுடைய வானத்தூதர்கள் உன்னை தாங்கிப்பாங்க. 3, என்னை பணிந்து வணங்கு,
நான் உனக்கு அதிகாரங்களை தருகிறேன். ஆனால் இயேசுக்கு நடந்த சோதனைகள் இது மூணுமே கிடையாது. மத்தேயு நற செய்தி 4வது அதிகாரம் 3வது வசனம் 6வது வசனம் எடுத்து வாசி பாருங்க. உண்மையா இயேசுக்கு நடந்த சோதனை என்னன்னு தெரியும். மத்தேயு செய்தி 4வது அதிகாரம் 3வது வசனமும் 6வது வசனமும் சோதிக்கிறவன் அவரை அணுகி, அதுதாங்க சோதனை, சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறை மகன் என்றால் போதும் போதும். 6வது வசனம் அதுதாங்க சோதனை போதும். இங்க சோதனை அப்பத்தின் சோதனை கிடையாது, அப்பாவின் சோதனை. நீ எவனுக்கு பிறந்தன்ற உனக்கு ஞாபகம் இருக்குதா? நீ யார்கிட்ட இருந்து வந்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? Are you conscious that who is your dad? Are you conscious? அந்த கேள்வி அதுதான். நீர் இறை மகன் என்றால் இயேசுக்கு வந்த சோதனை அப்பத்தின் சோதனை அல்ல, அப்பாவின் சோதனை. இயேசுக்கு வந்த சோதனை அதிகாரத்தின் சோதனை அல்ல, அப்பாவின் சோதனை. அப்பா இயேசு என்ன சொல்றாரு பாரு, வெளிப்பாடு அப்படின்ட்டு வெளிப்பா அப்படின்ட்டு. நான் 40 நாள் நான் பசியோட இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், பசியோட இருக்கிற எனக்கு சாப்பாடு வேணும்னு தெரியும். பிசாசுக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. ஆனா இயேசு சொன்னாரு எனக்கு அப்பம் வேணும், ஆனா எனக்கு அப்பா கிட்ட நான் வாங்குறேன், உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். எனக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், ஐவி பொடி எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு கல்யாணம் நடக்காம இருக்கலாம், பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேலை இல்லாம இருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் எனக்கு வேலை வேண்டாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மணி லாண்டரிங்ல போட்டு எனக்கு பணம் வேண்டாம். எனக்கு என்னுடைய தேவைகள் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனா பிசாசு கிட்ட நீ வாங்க ஆரம்பிச்ச நீ அடிமை, நீ மகன் அல்ல, நீ மகள் அல்ல என்று நீ பிசாசு கிட்ட கை நீட்ட ஆரம்பிக்கிறியோ, உன்னுடைய கடவுள்கள் இதுவாக மாறுகிறதோ, அந்த கடவுள் கிட்ட வாங்க ஆரம்பிக்கிறியோ, அந்த கடவுள்கள் உன்னை அழிக்கும். பொறாமை உன்னை அழிக்கும், கோபம் உன்னை அழிக்கும், காமம் உன்னை அழிக்கும், பேராசை உன்னை அழிக்கும், பிரிவுகள் உன்னை அழிக்கும், உன் குடும்பத்தை அழிக்கும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை அழிக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா நீ யாருடைய மகள் என்று? உனக்கு ஞாபகம் இருக்கா நீ யாருடைய மகன் என்று? The ultimate temptation for Jesus, not for food, but for Father. Not for authority, but for Father. Yes, sir, my father will give me the power. I will go. If you have any power, 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 any power. இந்த அதிகாரங்கள் எவ்வளவு நாள் சாகர வரதானே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கோயில்ல பிரிவு, குடும்பத்துல பிரிவு, சமூகத்துல பிரிவு, பிளவு. பிசாசு அங்க வந்த போதே முதல் பாவம் என்ன? கீழ்படியாமை. முதல் விளைவு என்ன? இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன? சாவு. சாவுன்னா என்ன? ஆண்டவர் சொன்னார் பழத்தை சாப்பிட்டா செத்துடுவேன்னு சொன்னார். சொன்னாரா? 2வது அதிகாரம் 17வது வசனம் வசிங்க தொடக்கணும். 2:17 உண்ணாதே. சாகவே சாவாய். என்ன ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன், சாகவே நீ நீ உறப்பாயிட்டு மரிக்கும். 3வது அதிகாரம் 4வது வசனம் சாப்பிடுமா சாக மாட்டமா? எவ்வளவு சிம்பிளா அதை மாத்தி போட்டு. இங்க ஒருத்தர் சொல்றாரு சாப்பிடாதே, சாப்பிட்டா செத்துருவேன். அங்க அந்த பிசாசு சொல்லுது சாப்பிடு சாவண்டு. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களா? செத்தாங்களா? சாகல. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. செத்தாங்களா? செத்தாங்களா? ஹலோ, ஆதாமுக்கு 130 வயசான வரை குழந்தை பிறந்தது அப்படின்றாங்க. அப்ப அவர் செத்தாரா இல்லையா? கேட்கல. அப்ப அந்த ஒரு சாவு, எந்த சாவு? நாளைக்கு சொல்ற அந்த சாவை. ஆனா இன்னைக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த சாவு என்ன தெரியுமா? சாவு என்பது உறவை பிரியும் சாவு. தந்தையினுடைய மகன் அல்ல, தந்தையினுடைய மகள் அல்ல, உறவை. உறவுல செத்துட்டாங்க. உடம்புல சாகல, உறவுல செத்துட்டாங்க. மகனாக மகளாக இருந்தவர்களை இன்னொருத்தன் வந்து மகனா மகளா மாத்திரான். 3வது ஏன் தெரியுமா? பிசாசனுடைய 3வது சூழ்ச்சி. 1வது சூழ்ச்சி சொன்னாரு என்ன சொன்னீங்க? பிசாசு அப்பாவும் அப்பான்னு கூப்பிடாது, அதனால ஆண்டவன் வார்த்தையை பயன்படுத்தல. 2, அப்பாவை ஞாபகப்படுத்த கூடாது, அதனால ஞாபகப்படுத்தல, ஆண்டவன் வார்த்தையை பயன்படுத்தல. 3வது என்ன தெரியுமா? தனக்கு உன் அப்பாவா மாறணும். பிசாசுக்கு உன் அப்பாவா மாறணும்.
இதை நான் சொல்லுங்க, இயேசு சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிங்க, யோவான் 8:42. நாளைக்கு பைபிள் இல்லாம வந்தா கிளாஸுக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவேன். நான் ஸ்கூலுக்கு வர எல்லாருக்குமே என்ன வேணும்? டெக்ஸ்ட் புக் வேணும், சரியா? எழுத படிக்க தெரிஞ்ச என்ன வேணும்? கையில பைபிள் வேணும், இல்லைன்னா கிளாஸ் புரியாது. 8:42 வெளியே போயிடாம பாருங்க. பைபிள் இல்லையா? நாளைக்கு தான் அனுப்பி விடுவேன், இன்னைக்கு அனுப்பிவிட மாட்டேன். பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடம் இருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நான் சொல்வதற்கு செவிசாய்க்க உங்களால் இயலவில்லை, எனவேதான் உணர்வதில்லை. நான் சொல்லுங்க, இயேசு சொல்றாரு, சாத்தானே போதும், சாத்தானே உங்கள் தந்தை. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு தந்தைகள் உண்டு. ஒன்னு, உன்னை படைத்த கடவுளான தந்தை. ரெண்டு, நீ படைத்த கடவுள்களான தந்தையர்கள். புரிஞ்சுதா? ரெண்டு தந்தையர்கள் உண்டு. ஒன்னு, உன்னை படைத்த ஒரே கடவுள். ரெண்டு, நீ படைத்த கடவுள்கள். சாத்தானே உங்கள் தந்தை. தமிழ்ல அசிங்கமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கண்ணை மூடி சொல்றாங்க எல்லாம். நீங்க சொல்லுங்க ஃபாதர், என்ன நீங்க பார்த்து திட்டீங்க அப்படின்னுவாங்க. ஒரு அப்பனுக்கு, கேட்கறதுக்கு நல்லா இல்லை, ஒரு அப்பனுக்கு. இந்த வார்த்தை தான் இயேசு ரொம்ப பாலிஷா போடுறாரு. என்ன போடுறாரு தெரியுமா? சாத்தானே உங்கள் தந்தை. அழகா திட்டி விட்டுட்டார். இன்னைக்கு எத்தனை அப்பா தெரியுமா நமக்கு? காலையில எழுந்திருக்கும் போது ஒரு அப்பா, டாய்லெட்டுக்கு போகும்போது ஒரு அப்பா, டாய்லெட்டுக்கு போகும்போது அப்பாவா? ஆமா, மொபைல், வாட்ஸ்அப் இல்லைன்னா டாய்லெட்டே போகாது நிறைய பேருக்கு. வாட்ஸ்அப் இருந்தாதான் இன்னைக்கு மொபைல். அது இருந்த முன்னால டீ குடிச்சாதான் டாய்லெட் போவோம், பேப்பர் வாசிச்சாதான் நிறைய பேருக்கு டாய்லெட் போவோம். இன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்தாதான் டாய்லெட்டே போவோம். அப்ப எது உன்னுடைய தந்தை? காலையில தந்தைகள் எத்தனை தந்தையர்கள்? வாட்ஸ்அப் தந்தை, இன்ஸ்டாகிராம் தந்தை, ஃபேஸ்புக் தந்தை, யூடியூப் தந்தை. நிறைய பேருடைய கடவுள் எது தெரியுமா? ஹெல்த். நல்லா இருக்கணும் ஃபாதர், நான் ஆரோக்கியமா இருக்கணும். அதனால ஹெல்த் டிப்ஸ் எத்தனை பேர் பாக்குறவங்க தெரியுமா? இதுக்குள்ள இருப்பீங்க. சாப்பாடுக்கு முன்னால் 1.5 மணி நேரம் தான் ஃப்ரூட் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் தான் சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு நடுவில் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. 1.5 மணி நேரம் முன்னால தண்ணி குடிக்கணும், 1.5 மணி நேரம் பின்னால தான் தண்ணி குடிக்கணும். அப்ப ஏதோ ஸ்கூல்ல ஏதோ பையன் கேட்டானா, சார் சாப்பாடுக்கு முன்னால 1.5 மணி நேரம் தான் தண்ணி குடிக்கணும்னா, சாப்பாடுக்கு பின்னால 1.5 மணி நேரம் தான் தண்ணி குடிக்கணும்னா, கஞ்சி சாப்பிடும் போது என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா? சரியான கேள்விதானே? அப்போ இன்னைக்கு நீங்க பாக்குற யூடியூப், நீங்க பாக்குற ஹெல்த் டிப்ஸ் எப்படி எல்லாம் உங்களை வழி நடத்துது பாருங்க. சுடு தண்ணி குடிக்கணும்னா கூட மொபைல் சொல்லணும். இதுல இன்னொரு வாட்ச் வேற, என்ன வாட்ச் அது? அந்த இந்த ஸ்மார்ட் வாட்ச், எவ்வளவு தூரம் நடந்தோம், இது இது பார்த்தா ஐயோ நடக்கலையேன்னு சொல்லி இதையும் இடிக்கும். இவ்வளவு தூரம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னமோ டேட், ஒவ்வொரு நாளும் 10,000 அடி நடந்திருக்கணும். நடக்கல அப்படின்னா இது 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 இன்னைக்கு 9,500 தான் நடந்திருக்க, 500க்காக நடப்பாங்க சிலவங்க. எவ்வளவு பைத்தியமா இருக்கிறோம்ல. உயிரில்லாத பொருட்கள் இன்னைக்கு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. உயிரில்லாத பொருட்கள். அதனால தானே சொன்னல, நீங்க உட்கார்ந்து நான் இங்க உங்களுக்கு தியான சிந்தனை தான் கொடுக்குறேன். நீங்க உட்கார்ந்து யோசிச்சாதான் இது உங்களுக்கு தியானமாகும். இல்லைன்னா ஃபாதர் நல்லா இருந்ததுன்னு சொல்லி அப்படியே இறங்கி போயிடுவீங்க. விசில் அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு வரும்போது வெறும் மண்டையோட தான் வருவீங்க. அதனால சொன்ன விஷயங்களை நீங்க தான், உங்களுடைய கடவுள் உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது, நான் சொன்னது 10 பாவம், ஆனா உங்களுக்கு இருக்கலாம் 10,000 கடவுள் இருக்கலாம். நீங்க தான், சிலவங்களுக்கு எக்ஸாமுக்குன்னா காப்பி அடிச்சாதான் பாஸ் ஆவேன், அது உன்னுடைய கடவுள் தான். விட்டு நான் ஒரு வாட்டி என்னுடைய எக்ஸாமுக்காரங்க எம்ஏ ஃபிலாசிக்கு நான் போன பொழுது, இக்னோ யூனிவர்சிட்டினா வயசானவங்க வர யூனிவர்சிட்டி அது, நான் என்னுடைய வயசாகும் பொழுது நான் போன ஒரு எக்ஸாமுக்கு எழுதுறதுக்காங்க. அப்படி போன பொழுது அங்கே நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், முன்னால் அங்கே மேடம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பின்னால் 4வது 5வது சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆங்கிள் ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆங்கிள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அம்மா வயசானவங்க, எனக்கே எனக்கு இருக்கும் ஒரு 30-35 இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 45 வயசாவது இருக்கும். இந்த யூனிவர்சிட்டில எல்லாம் தரும்போது ஒரு பேப்பர் தர மாட்டாங்க எக்ஸாமுக்கு, யூனிவர்சிட்டியில தரும்போது ஒரு புக்கு தான் தருவாங்க, புக்லெட்னுவாங்க. அப்ப அதுல வந்து 10 பேப்பர் இருக்கும், அதாவது 20 பக்கம் இருக்கும். அது எழுதி முடிஞ்சாதான் அடுத்த பேப்பர் தருவாங்க.
அது எவ்வளவு இருக்கும்? அதுல ஆறு பக்கம் இருக்கும், அதாவது ஆறு பேஜ் 12 பக்கம் இருக்கும். அப்ப நம்ம இது முதல்ல இந்த 20 எழுதி முடிச்சாதான் அடுத்ததே தருவாங்க. நான் எழுதுறேன் நான் ஸ்லோவா தான் எழுதுவேன், நான் எழுதுறேன் நம்ம இங்க 10வது பக்கமே வரல, இன்னும் 10 பக்கம் மிச்சம் கிடக்குது. அந்த வயசான கிழவி எழுதுது, 45 வயசு கிழவி எழுது, அடிஷனல் ஷீட் அப்படின்றது. இந்த பொம்பளைங்களே அப்படிதான், கொஞ்சம் அதிகமா நீங்க படிப்பீங்க. நாங்க பாவோம், பொறாம வருது உள்ளுக்குள்ள, பாடுறா 45 வயசு ஆகுது, இருந்தாலும் அடிஷனல் ஷீட் இங்க 10 முடியல. நான் இங்க 12வது பக்கம், 13வது பக்கம், 14வது பக்கம் முடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி 2வது திருப்பி எழுதிருக்காங்க அடிஷனல் ஷீட். கோவம் வருமா வராதா நமக்கு? இங்க ஒரு 20 பக்கமே முடியல, அங்க 32 பக்கம் முடிஞ்சு இந்த அம்மாக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் பார்த்து இது என்னதான் எழுதியிருக்குன்னு பார்த்தா, இந்த அம்மா இங்கிருந்து மட்டும் அடிஷனல் ஷீட் வாங்கலங்க, வீட்டிலிருந்து அடிஷனல் ஷீட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க. தலையில சொறி வச்சிருக்கிறாங்க, சுடிதார்ல சொறி வச்சிருக்கிறாங்க, வாட்சில சொறி வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொன்னா ஒவ்வொரு டைமா வெளியே வருது. பிட் பேப்பர் 45 வயசுலயும் எவ்வளவு எக்ஸ்பர்ட் அடிக்கிறாங்க பாருங்க, காப்பி அடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்களுடைய கடவுள், அன்னைக்கு கடவுள் எந்த கடவுள்? காப்பி தான் அவங்களுடைய கடவுள். ஏமாத்துறதான் கடவுள், பொய் சொல்றதா சிலவங்களுக்கு கடவுள், புறணி பேசுறதுதான் கடவுள். ரெண்டு மூணு பேர் கோயில மரியாயின் சேனைன்னு சொல்லி அழகா உட்காந்து 1000 மணி ஜெபமாலையும் முடிப்பீங்க. 1000 மணி ஜெபமாலை முடிச்சுட்டு வெளியே வரட்டும், வராத எந்த பொம்பளை இருக்கிறாலும் அவளுடைய குடும்பத்தையே இழுத்து இங்க 1000 மணி ஜெபமாலை முடிச்சுட்டு தாங்க வெளியே போயிருந்திருப்போம். உங்களுடைய கடவுள் அப்ப எந்த கடவுள்? 1000 மணி நீங்க ஜெபிச்ச ஆண்டவராகிய கடவுளா? இங்கிருந்து வெளியே போகும்போது புறணி பேசுற கடவுளா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு நீ மரியாதை சேனையின் மறக்கிறியோ அன்னைக்குதான் பிசாசனுடைய சேனையை வெளியே போய் செயல்படுவேன். அப்ப 4வது கேள்வி, ஆண்டவர் என்ற வார்த்தை பிசாசு ஏன் பயன்படுத்தவில்லை? 3 காரணங்களுக்காக பயன்படுத்தவில்லை. 1, ஆண்டவர் என்ற அப்பான்ற வார்த்தை கூப்பிட அதுக்கு பிடிக்காது. 2, நீ இன்னாருடைய மகள் மகன் என்பதை மறந்துவிட செய்ய வேண்டும். 3, அதற்கு அப்பாவா மாற வேண்டும். நாவும் அப்பாவா மாறணும், சாத்தானே உன் தந்தை. 5வது கேள்வி, 5வது கேள்வி, 5வது கேள்வி முடிச்சு ஆராதனை கடந்து போலாம். கரெக்டா கேட்டேக்கல், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, புரிஞ்சுதா? அதாவது புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். 5வது கேள்வி, பாவம் என்றால் என்ன சொல்லுங்க, 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 சீக்கிரம். இல்ல எழுந்து நான் இறங்கி வந்து மைக் தருவேன் நான், சீக்கிரம். கட்டளைகளை மீறுவது, வெரி குட். கட்டளைகளை நீ ஏன் மீறீங்க? யார் சொன்னீங்க கட்டளைகளை மீறுவது? ஆமா, உங்களுக்கு பையன் பொண்ணு யாராவது இருக்காங்களா? நீங்க சொல் பேச்சு அவங்க கேட்பாங்களா? கேட்கறது இல்லையா? பர் பப்ளிக்கா சொல்லிட்டாங்க, ஏன் கேட்கறது இல்ல? உங்க மேல அன்பு இருந்தவங்க கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. அப்ப உங்க மேல அன்பு இல்லைனா அவங்க கட்டளை கீழ்படிய மாட்டாங்க. அப்ப கட்டளைகளை கீழ்படிவது பாவம்னா காரணம் என்ன? அன்பு இல்லை அப்படின்றதான் காரணம். அப்ப பாவம் என்றால் என்ன? அன்பு இல்லை. யார் மேல அன்பு இல்லை? கேட்கல. இனி கடவுள்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர்னு சொல்லக்கூடாது, அப்பா. பிரைஸ் தி லார்ட், உன்னை படைத்தவர் உனக்கு யாரு? அப்பா. அப்ப நீ கட்டளைகளை மீறுகிறாய். யாருடைய கட்டளைகளை மீறுகிறாய்? அப்பாவுடைய கட்டளைகளை மீறுகிறாய். அப்ப நீ உதறி தள்ளுவது யார? அப்பாவை. அப்ப அப்பாவை உதறி தள்ளுவதுதான் பாவம், அப்பாவுடைய அன்பை உதறி தள்ளுவதுதான் பாவம். ரிஜெக்டிங் தி ஃபாதர் இஸ் sin. அப்பாவை உதறி தள்ளுவதுதான் பாவம், அப்பாவுடைய அன்பை உதறி தள்ளுவதுதான் பாவம். இந்த 5 கேள்வியும் இந்த 5 பதிலும் தொடக்க நூல் 1, 2, 3 தானே பார்த்தோம். ஆனா இதுவே லூக்கானர் செய்தி 15 இயேசு கிறிஸ்து சொல்ற ஊமையில இருக்கும். எந்த ஊமை? ஊதாரி பையனுடைய ஊமையில இந்த 5 கேள்வியும் இருக்கும், இந்த 5 பதிலும் இருக்கும். இயேசு சொல்றார், இயேசு சொல்ற ஊமை. அவனுடைய கடவுள் யாரா இருந்தாங்க? அவனுடைய கடவுள்கள், ஊதாரி பையனுடைய கடவுள்கள் யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெண் சகவாசம், பணம், இதெல்லாம் தான் அவனுடைய கடவுள். அதனால அவன் கூட இருந்தது, வீட்டுல இருந்தது யாரு? அப்பா. அப்பா அவனுடைய மகன் என்று நினைப்பு அவனுக்கு இல்ல, அப்பாவை அப்பானு கும்பிட்டு ஆசை அவனுக்கு இல்ல. அப்பா அவனுடைய இடத்துல, அப்பா இருக்க வேண்டிய இடத்துல, அந்த முதல் இடத்துல அவனுக்கு இருந்தது யாரெல்லாம்? அவனுடைய இச்சைகள், அவனுடைய இன்பங்கள், அவனுடைய சிற்றின்பங்கள், his likes and dislikes. அவனுடைய சிற்றின்பங்கள், அதுதான் அவனுடைய முதல் இடத்துல இருந்தது. அதனால அப்பாவை மாத்தி முதல் இடத்துல இதை வச்சான். அவனுக்கும் அந்த அந்த வீட்டுல இருந்தவருக்கும் இவனுக்கும், அந்த படைத்தவருக்கும் இவனுக்கு இருந்த உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. ஆனா அவன் என்ன பண்ணான்? அப்பாவை உதறி தள்ளி விட்டு தான் போனான், அப்பாவனுடைய அன்பை உதறி தள்ளி விட்டு தான் போனான். அதனால பாவம் என்பது ரொம்ப சிம்பிள்ங்க, பைபிள் ரொம்ப சிம்பிளா சொல்லுது. உன்னை படைத்த உன் கடவுளை, ஆண்டவரை, அப்பாவை உதறி தள்ளுவதுதான் பாவம்.
வந்த அஞ்சு கேள்வி நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். சரியா, அஞ்சு கேள்வி நாளைக்கு நான் கேட்பேன், அஞ்சு கேள்விக்கான பதிலும் நான் கேட்பேன். அது இப்படி கேட்க மாட்டேன், சொன்ன மாதிரி பச்சை படுவேன், பிங்க் படுவேன், அப்படிதான் கேட்பேன். ஒவ்வொருத்தரும் எழுந்து நிக்க வச்சு கேட்பேன். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நான் ரொம்ப மோசமானவங்க, இன்னைக்கு சொன்னது நாளைக்கு செய்வேன் நான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளைக்கு அதனால பர்தா போட்டுட்டு வந்துடாதீங்க. அப்போ நான் கேட்பேன், பர்தா போட்டுட்டு வந்தம்மா எழுந்துருங்க அப்படின்னு. அதனால நாளைக்கு வரும்பொழுது இஸ்வன் பார்ந்தவர்களை மனம் மாற வேண்டும், தவறான அறிவுகள் மாற வேண்டும், சரியான அறிவு. எங்க தியானமயத்துக்கு வந்த ஒரு பையன், அவன் வரும்பொழுது 2022 அக்டோபர்ல வந்தான். ஏன் வந்தான் அப்படின்னா, அவங்களுடைய வீட்டுல இருந்து எல்லாருமே அவனை கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, வாடா பிக்னிக் போகலாம் சென்னைக்குன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு ஆம்பளை பசங்க. தப்பி தவறி ஆயுத பூஜா ஹாலிடேஸ்க்கு தியான மயத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறான், 19 வயசு அந்த பையனுக்கு. அதனாலே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த டாக் எல்லாம் நடக்கும்போது வரவே மாட்டானுங்க. ரெண்டு ஆம்பளை பசங்க, ஒருத்தன் கரெக்டா அந்த டைம்ல அந்த பாட்டெல்லாம் முடியும் பொழுது பிரசங்கம் டைம் வந்து வருவோம். அதுவும் நான் இருந்தாதான் வருவாங்க, வேற யாராவது இருந்தா வர மாட்டாங்க. ஏன்னா நான் வந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, இங்க ஒரு ஆள் இல்லையே, இங்க ஒரு ஆள் இல்லையே, அவனை காணமே அப்படின்னு. அதனால பயந்து வருவானுங்க. இப்படி 4 நாள் தவாயிச்சானுங்க. 4 நாள் முடிஞ்சு போனவன், 2022 அக்டோபர் மாசம் வந்து போனவன், 2023 மே மாசம் விருப்பப்பட்டு வந்தான். அந்த பையனுடைய சாட்சி எல்லாவற்றும் வேன்மாசி சேனல்ல கிடைக்குது. அவனுக்கு இங்கிருந்து இந்த 4 நாள் தியானம் கொடுத்த பொழுது அவன் சொல்றான், ஃபாதர் தியானம் கொடுத்த எந்த தியானமும் எனக்கு புரியவே இல்லை. அதான் சாட்சியத்தினுடைய முதல் லைன். ஃபாதர் 4 நாள் அக்டோபர்ல நான் வந்தபோது ஃபாதர் சொன்னது எதுவுமே எனக்கு விளங்கவே இல்லை, நல்ல தியானம் இல்லை. ஆனா ஃபாதர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ், நாராதனுக்கு எழுந்தேற்றம் செஞ்சு வச்ச போது அன்னைக்கு நான் என்னமோ சொல்லியிருக்கிறேன், இது அப்பம் அல்ல, இது அப்பா, இது அப்பம் அல்ல. ஸ்னோ மோர் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் பிரெட், சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பாடி அண்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய தன்மையில இது அப்பா, இது அப்பா. அந்த வார்த்தை அவனுக்கு பிடிச்சிருக்கு. இது அப்பத்தின் ஆசீர்வாதம் அல்ல, இது அப்பாவின் ஆசீர்வாதம். அவனுக்கு அந்த சென்டென்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. 4 நாள் அவன் வீட்டுக்கு கொண்டு போன ஒரே ஒரு சென்டென்ஸ் தெரியுமா, இதுதான். அவன் ஹாஸ்டல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால அவன் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான் ஆண்டவரை, அப்பா அப்பா. ஒரு புது உறவு அவனுக்கு கிடைக்குது. இந்த பையன் ஒரு நாள், இவனுக்கு இவன் இந்த பைக்ல நம்ம போயிட்டு இருந்த போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய ஸ்பைனல் கார்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. துடிச்சுக்கிட்டு இருக்கான் வழியால், ஆஸ்பத்திரியில யாரோ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு டாக்டர்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருந்த பொழுது நர்ஸ் ஏதோ ஒரு தேவைக்காக உள்ள போயிட்டாங்க, டாக்டர் ஏதோ ஒரு தேவைக்காக உள்ள போன பொழுது இவனுக்கு வாந்தி வருது. இவனுக்கு அந்த ஃபீலிங் அந்த வந்த பொழுது இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த முதுகு வலிக்கு இது அசைய முடியல. இவன் ஒரு ஜெபம் ஜெபிச்சான், ஜெபம் ஜெபிச்சுட்டு எழுந்தான், போனான், வாந்தி எடுத்தான். வாந்தி எடுத்தவன் ஜாலியா நடந்துகிட்டு இருக்கான் டாக்டர் வரும்போது. அப்ப டாக்டர் கேட்டாங்க, நீ தானே இப்ப இடுப்பு வலி முதுகு வலி ஸ்பைனல் கார்ட், ஏன்னா அந்த எக்ஸ்ரே இருக்குது, உன்னுடைய ஸ்பைனல் கார்டு ஃப்ராக்சர் ஆயிருக்குது. ஆமா டாக்டர். உனக்கு இப்ப வலி இல்லையா? இல்ல டாக்டர். என்ன பண்ண? எதுவுமே பண்ணல டாக்டர், எதுவுமே பண்ணாம எப்படி இப்ப நல்லா இருக்கிறேன், நான் ஒரு ஜெபம் பண்ண அப்படின்னா. என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஜெபம் டாக்டர், அதான் ஜெபிச்சேன். என்ன ஜெபிச்சேன்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. இந்த ஜபத்தை, இந்த தியானம் அக்டோபர் முடிஞ்சு இந்த பையன் அடிக்கடி ஜபிச்சிருந்த ஜபம், ஒரே ஒரு ஜபம், அந்த ஜபம் தான். அப்படி பூசை ஆசை அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா அடிக்கடி இவன் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சான். இது இவனுக்கு ஏப்ரல் மாசம் நடக்குது. மே மாசம் தியானத்துக்கு அவனா விருப்பப்பட்டு போன வருஷம் நடந்த பெண்டகோஸ்ட் தியானம், ஒரு நாள் தியானத்துக்கு அந்த பையன் இங்க வரான். யூத்துக்கான ஒரு தியானம் வச்சோம். அந்த தியானத்துல வந்து அந்த பையன் அந்த சாட்சியம் சொல்றான். அந்த சாட்சியம் ரெக்கார்டா எங்களோட யூடியூப் சேனல் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாம உள்ள வந்தவன், கடவுள் அப்பான்னு எடுத்துட்டு போனவன், அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு ஜெபம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அவனுக்கு அந்த ஹீலிங் கொடுத்தது. ஜூன் மாசம் அந்த பையன் யூக்கரிஸ்ட் ரெட்ரீட்டுக்கு வந்தான், நற்கருணை தியானத்துக்கு வந்தான். அந்த 4 நாளுமே நற்கருணை பத்தி தான் தியானம் வச்சோம். 4 நாள் அந்த தியானம் முடிச்சுட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வர அந்த பையன் டெய்லியும் திருப்பலிக்கு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு 21 வயசு இருக்கும், இல்ல 22 வயசு, 21 வயசு இருக்கும், அவ்வளவுதான். டெய்லியும் திருப்பலிக்கு போறான். ஹாஸ்டல்ல காலையில எழுந்திருச்சான்னா ஃபர்ஸ்ட் திருப்பலி, திருப்பலியிலிருந்து நேரா காலேஜ். ஒரு நாள் கூட திருப்பலியில பங்கெடுக்காத நாள் இல்லை இன்னைக்கு அந்த பையனுக்கு. இன்னைக்கு அவன் கடவுள் இருக்கிறான்னு கேட்டு வந்தவன், 2022 டிசம்பர்ல இன்னைக்கு அவன் குருத்துவத்துக்கு தன்னையை தயாரிச்சுட்டு இருக்கான். நான் ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் 2 வருஷம் இருக்கு அவனுக்கு படிக்கிறதுக்கு. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான். 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் நீ படிச்சு முடிச்சானா, ஃபாதர் ஐ எம் கமிங் அஸ் அ செமினேரியன், ஐ எம் கோயிங் டு பிகம் அ ப்ரீஸ்ட். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இன்னைக்கு அப்பான்ற அந்த அன்பு, அந்த உறவை தெரிஞ்சு போது பாருங்க. தப்பான அறிவு அது உடஞ்சிச்சு, சரியான அறிவு அவனுக்குள்ள போயிடுச்சு. சரியான அறிவு உள்ள போன பொழுது சரியான நம்பிக்கை வந்துச்சு, அவனுடைய வழிகள் தானா போயிடுச்சு. அவன் சொன்ன, ஃபாதர் வாலிப வயசுல சில பசங்க செய்யற அந்த 2 பாவம் எனக்கு இருந்தது ஃபாதர்,
அவன் ரெண்டு பாவங்களை சொன்னான். அந்த ரெண்டு பாவம் இப்ப அந்த தியானம், அந்த யூக்கரிஸ்ட் தியானத்துக்கு பிறகு இன்னைக்கு வர, அதாவது 2023 ஜூன் மாசம் அன்னைக்கு அவன் அங்கே விட்டுட்டு போனவன், தியானமயத்தில் விட்டுட்டு போனவன். இன்னைக்கு இப்போ 2024 ஜூன் வரப்போது, ஒரு வருஷமா அந்த ரெண்டு பாவங்களுக்கு இன்னைக்கு அவன் அடிமையே கிடையாது. ஏன்? ஏன்னா இன்னைக்கு அவன் மகனா மாறினான். அதனால நீங்கள் மாற வேண்டியது உங்களுடைய வழிகள் அல்ல, நீங்கள் மாற வேண்டியது உங்களுடைய அறிவுகள். நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும், உங்க ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க அவருக்கு யாருன்னு புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சா உங்களுடைய பாவங்கள் இருந்து உங்களுக்கு ஈஸியா வெளிவர சங்கீதனம் செய்ய முடியும். தலையில கொட்டி இது பாவம், எவ்வளவு வருஷம் தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இது பாவம், பொய் சொல்றது பாவம், கெட்ட வார்த்தை பேசுறது பாவம். நீ ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ ஏன் குடிக்க கூடாதுன்னு நீ தெரியணும். குடிக்கிறது பாவம், குடிக்கிறது பாவம்னு எவ்வளவு எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ ஏன் குடிக்க கூடாதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். உன்னுடைய மாற வேண்டியது உன்னுடைய வழிகள் அல்ல, மாற வேண்டியது உன்னுடைய அறிவுகள். நீ ஏன் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். உனக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு புரிஞ்சுக்கணும். உன்னுடைய ஐடென்டிட்டி நீ புரிஞ்சாதான் உனக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா உங்க ஒரு தியானம் முடியும், ஒரு நாலு நாள் இருப்பீங்க நல்லா இருப்பீங்க, அஞ்சு நாள் நல்லா இருப்பீங்க, ஆறாவது நாள் மீண்டும் சங்கரன் தங்கையில தானே பழைய வழிக்கு போயிடுவோம். ஏன் பழைய வழிக்கு போறீங்க? ஏன்னா மாற வேண்டியது அறிவு, மாற வேண்டியது வழிகள் அல்ல. அறிவு மாறினால் நம்பிக்கை மாறும், நம்பிக்கை மாறினால் வழிகள் தானாக மாறும். உம்மை ஆராதிக்கின்றேன் பாடுவோமா? ஆபாபா உம்மை ஆராதிக்கின்றேன், ஏசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன், ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன், ஓரு இறைவா ஆராதிக்கின்றேன், ரூஹா ரூஹா உம்மை வரவேற்போம். நுழைந்தால் பிரியிடுவோம். கேட்ட இறை வார்த்தைகள், கேட்ட சிந்தனைகளை மீண்டும் தியானிப்போம். லைட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம் உள்ள, அந்த லைட் எல்லாம், இந்த லைட்ஸ் மட்டும் உள்ள மட்டும் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நற்கரணை ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு பிரைட் லைட் போட்டும். யாருக்காவது முன்னால வந்து உட்காரனா உட்காரலாம்ண்ணா, யாருக்காவது கீழே உட்கார முடிஞ்சா இல்ல நடுவில் எல்லாம் உட்கார முடிஞ்சா நற்கரணை ஆண்டவரை பார்க்கணும்னா சிறந்தா. பின்னால இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது முன்னால வரணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு முன்னால வரலாம், முன்னால வரலாம், முன்னால வரலாம், கீழே உட்காரலாம். நம்ம முதல்ல நற்கரணை ஆண்டவரை ஆராதித்து காணிக்கை கடைசி ஓகே ஓகே ஒரு முழுந்தால் படிவோம். நற்கரணை ஆண்டவரை வரவேற்போம். அந்த உள்ள லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இங்க மட்டும் இது கூட வேண்டாம், இங்க மட்டும் ஒரு இது மட்டும் போதும், இந்த இவ்வளவு மட்டும் போதும். இந்த மூணு லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆண்டவரையே ஃபோக்கஸ் பண்ணு. அப்பா, இது அப்பாவுடைய அன்புங்க, இது அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, இது அப்பாவுடைய அன்பு, இது அப்பம் அல்ல, இது அப்பம் அல்ல, இது அப்பாவுடைய அன்பு. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை அழிக்கும் அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்ட அப்பாவுடைய அன்பு இன்னைக்கு இந்த நற்கரணை வடிவில் நம் மதியில் வருகிறார். இயேசு கிறிஸ்து நம் மதியில் வருகிறார். அந்த நற்கரணை ஆண்டவரை ஆராதித்து ஆராதித்து பாடுவோம். உண்மை ஆராதிக்கின்றேன்.
கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். Thank you.
நித்திய புகழ்ச்சி பாடுவோமா? நிலையானவருக்கு, நித்தியமானவருக்கு, ஒரே கடவுளுக்கு. உன்னுடைய கடவுள்களை தூக்கி போற நீ முடிவெடுத்தனா? பல கடவுள்கள் உனக்கு உண்டா? மூட நம்பிக்கைகள் கடவுள்களா? கையில ஏதாவது தவறான கயிறுகளை கட்டி இருக்கிறியா? பலர்கிட்ட போயிருக்கிறியா உன்னுடைய தேவைகளுக்காக? அப்படிப்பட்ட கடவுள்கள் உனக்கு உண்டா? நடிகர்கள் நடிகைகள் உன் கடவுளா? கிரிக்கெட் உன் கடவுளா? விளையாட்டுனுடைய கடவுளா? போதை பழக்கங்கள் உன் கடவுளா? நகை ஆசை, பண ஆசை, அழகின் ஆசை உன் கடவுள்களா? ஆடையின் ஆசை, உடலின் ஆசை, உடலின் தேவைகள் உன் கடவுளா? உன்னுடைய மனது உன் கடவுளா? மனதின் இச்சைகள் உன் கடவுளா? பொறாமை, கோபம், வெறுப்பு, சோம்பேறித்தனம், சாப்பாடு. சில உணவு இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன், சில உணவு பிடிக்கவே பிடிக்காது, உபவாசம் எடுத்ததே கிடையாது. இப்படி நிறைய கடவுள்களை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறே, யோசிச்சு பாரு, உனக்கு எத்தனை அப்பாக்கள், எத்தனை அப்பாக்கள், எத்தனை பேர் உன்னை வழி நடத்துறாங்க. சாத்தானே ஒரு தந்தை ஆண்டவர் தான் சொன்ன. ஒரு கடவுளை வழிபட முடிவெடுத்தால் பாடுவோம் நித்திய ஸ்துதிக்குரிய. பரிசுத்த நற்கருணைக்கு ஆராதனை. நித்திய பக்தியாய்
அப்பாவின் அன்பு உன் கண்ணு முன்னால நிக்கு. அப்பாவின் அன்பு உன் கண்ணு முன்னால நிக்கு. இந்த நற்கருணை நற்கருணைக்குள்ள உட்கார வரல, உனக்குள்ள இருக்க வரு. அந்த நற்கருணை ஆண்டவரை மனதிலே உள்வாங்கி கண்களை மூடுவோமா. நற்கருணை நாதரை மனதிலே உள்வாங்கி கண்களை மூடு. அப்பா கிட்ட பேசு. இன்னைக்கு உலகத்துக்கிட்ட நீ எவ்வளவு பேசுற, நீ எவ்வளவு புலம்புற, நீ நோய்களா உன்னை கஷ்டப்படுத்துறது எது? சிலவங்களுடைய கடவுள் இன்னைக்கு என்ன தெரியுமா, பயம். பயங்கள் கடவுள்களா இருக்கு நிறைய பேர். பயங்கள், நோயை பத்தின பயம், கடன் தொல்லையை பத்தின பயம், பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பத்திய பயம், வீட்டுல பொருளாதாரத்தை பத்திய பயம், படிப்பை பத்திய பயம் கடவுள்களா மாறுது. நம்பிக்கை இருக்கிறவனுக்கு பயம் இருக்கவே இருக்காது. வெளிநாட்டுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் அதற்கான வழியை தருகிறார். சாம்சன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு எது உன்னுடைய தந்தையா வச்சிருக்கிற, எது உன் கடவுள்களா இருக்கு, அதுல இருந்து வெளியவா, முடிவெடு, வெளியவா. பயம் உன் கடவுளா, வெளியவா. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்மை உணர்வும் கடவுளா. நான் கருப்பா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன், நான் உயரமா இருக்கிறேன், நான் குள்ளமா இருக்கிறேன், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு நான் ஏழ்மையில் இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, எனக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்ல, இப்படி இல்லைன்ற ஒரு பல 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 பிரச்சனைகள் உனக்கு இருக்கு. அந்த இல்லை அப்படின்ற நோக்கத்திலிருந்து வெளியவா. உனக்கு அப்பா இருக்கிறாரு, அப்பாவுடைய மகன் நீ, அப்பாவுடைய மகள் நீ. உலகத்தினுடைய மதிப்பீடுகளில் உன்னுடைய மதிப்பீடுகளை போடாத, உலகத்தின் செல்வங்களில் அதை சேர்த்து வைக்காத. அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா, அப்பா, அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசு. இனி நீ உலகத்துக்கிட்ட புலம்பாத, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நீ புலம்புறியாது, புலம்புலது. அப்பா கிட்ட சொல்லு, சொல்லு, பாவத்தில் இருந்து வெளியவா. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். இயேசுவோட புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா, ரொம்ப அழகா பைபிள் சொல்லுது இல்லையா, என்ன சொல்லுது? உன்னை மீட்க இயலாதவாறு என்னுடைய கரங்கள் குறுகி விடவில்லை, உன்னை கேட்க இயலாதவாறு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. மகனே மகளே, உம் தீ செயல்களே உனக்கும் எனக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளது. உன் பாவங்களே என்னுடைய முகத்தை உன்னிடமிருந்து மறைத்துள்ளது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் அல்ல, ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை சேர மாட்டேங்குது. அப்பா உன்னை ஆசீர்வதிக்காமல் அல்ல, அவர் மேல கோபப்படாத, அவர் கெட்டவர் கிடையாது, நீ அழணும்னு நினைச்சவர் கிடையாது, நீ அழிஞ்சு போகணும்னு நினைச்சவர் கிடையாது, நீ நாசமா போகணும்னு நினைச்சவர் கிடையாது. ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி பாதுகாக்கிற, அப்படி உன்னுடைய விண்ணக தந்தை எப்படி உன்னை பாதுகாப்பார்? அவர் மேல இருக்கிற அந்த கோபத்தில் இருந்து வெளியவா. உனக்கு தீமை செய்தவர் அப்பா அல்ல, உனக்கு தீமை செய்தவர் உன் ஆண்டவர் அல்ல. உன்னை மீட்க இயலாதவாறு எனது கரங்கள் குறுகி விடவில்லை, உன்னை கேட்க இயலாதவாறு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. It is not that God is not blessing you, but the blessings are not reaching you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து சேர மாட்டேங்குது.
தடையாக நிற்கும் பாவங்களை தூக்கி போட நீ தயாரானால் அவர் தந்த ஆசீர்வாதங்கள் உன் சொந்தமாகும். கண்களை மூடிய வண்ணமே என்ன சுமந்தத பார்த்தார். கண்களை மூடிய வண்ணமே சொல்லணும் மா, தொழில் என்ன சுமந்தத பார்த்தார் சொல்லணும். யார்கிட்டையும் சொல்லாம நீ அழுறப்பர் குமுறப்பர் அப்பா, அப்பா கிட்ட சொல்லு இந்த அப்பத்திற்கு கரங்கள் உண்டு, இந்த அப்பத்திற்கு கண்கள் உண்டு, இந்த அப்பத்திற்கு காதுகள் உண்டு, இந்த அப்பத்திற்கு இதயம் உண்டு, இந்த அப்பத்திற்கு கால்கள் உண்டு. உன்னிடம் வருவதற்கு இந்த அப்பத்திற்கு காதுகள் உண்டு, உன்னை கேட்பதற்கு இந்த அப்பத்திற்கு காதுகள் உண்டு, உன்னை புரிந்து கொள்வதற்கு இந்த அப்பத்திற்கு நெஞ்சு உண்டு, இதயம் உண்டு, உன்னை காண்பதற்கு இந்த அப்பத்திற்கு கண்கள் உண்டு. உன்னை புரிந்து கொள்ளும் அப்பம் இது, இது அப்பாவின் அன்பு. இது நற்கருணை ஆண்டவர் அருட்சாதன வடிவிலே அப்பாவின் உருவம். இது அப்பாவிடம் கொண்டு செல்லும் நிலைவாழ்வின் உணவு. இது ஏன் பயப்படுற, ஏன் அழுகுற? கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவது மணியே, கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவது மணியே. இருக்கையில் பயமென்ன, இறைவன் இருக்கையில் பயமென்னவோ நான் இருக்கையில்
மாயில் பயமென்னவோ கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதே மணி கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்து இருக்காங்களா சொல்ல முடியாத வருத்தத்தோடு இருக்கிறியா? அப்பா கிட்ட சொல்லு, அவர் கேட்பாரு, கேட்க விரும்புறாரு. நீ வாய் திறந்து சொல்ல அவர் விரும்புறாரு. மகளே மகனே என்கிட்ட வா. ஊதாரி பையன் அப்பா விட்டு விலகி போனா அவனுக்கு எல்லாமே சொத்துதான் பிரச்சனையா இருந்தது. அப்பா கிட்ட வந்தான், he came back to his father. அப்பான்னு கூப்பிட்டு வந்தான், அப்பான்னு கூப்பிட்டு தகுதி இல்லை அப்படின்னு வந்தான். ஒரு கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்ல வந்தான். கட்டி அரவணைத்து கழுவி அவனுக்கு அனைத்துமே கொடுத்தார். அப்பா உன்னை தள்ளி வைப்பவர் அல்ல, உன்னை விட்டு கொடுப்பவர் அல்ல, உன்னை கைவிடுபவர் அல்ல. உன்னுடைய அப்பா உன்னை முழுவதும் கழுவி உனக்கு உன் கையில மோதிரம் போடுறவர், உனக்கு ஆடையை போடுறவர், திரும்ப மகனாக மகளாக ஏற்றுக்கொள்பவர். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்ய முடிவிடு. பாவத்தை விட்டு விலகிவிடு, பாவத்தை விட்டு விடு. உறவை கெடுக்கும் பாவத்தை விட்டு விடு, உன் உருவத்தை கெடுக்கும் பாவத்தை விட்டு விடு. அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. அப்பாவுடைய மகனா மகளாவா? நீ ஜெபிக்க கூட தேவையில்லை, கேட்க கூட தேவையில்லை, கேட்காமலே உனக்கு கிடைக்கும். அப்பாவுடைய வீட்டுக்கு வா, மகனா மகளா அப்பாவுடைய வீட்டுக்கு வா. உன்னை கெடுப்பது உன் பாவங்கள் தான், உன் அழிவை தந்தது உன் பாவங்கள் தான். அப்பா அல்ல, முதல்ல புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. உன்னை அழித்தது உன் தகப்பன் அல்ல, உன்னை அழித்தது ஆண்டவர் அல்ல. உங்க வீட்டுல யாராவது இறந்தாங்களா, அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் மேல எவ்வளவு கோபம் உனக்கு, எவ்வளவு வெறுப்பு உனக்கு, எவ்வளவு ஏக்கம் உனக்கு. ஆனால் அந்த ஆன்மீகத்துல ஜெபிக்கிற, கோயிலுக்கு வர எல்லாம் செய்யற, ஆனா அந்த இணைப்பு இருக்கா? அன்னவர் மேல அந்த அன்பு இருக்கா? கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கா? உணர்வோட ஜெபிப்போமா? இயேசு நமக்கு கற்றுத்தந்தார், அப்பானு கூப்பிட கற்றுத்தந்தார், அப்பானு கூப்பிட கற்றுத்தந்தார். முழந்தால் படிட்டு இரு கரங்களையும் அப்பா கிட்ட உயர்த்தி, அப்பா கிட்ட உயர்த்தி, அப்பா கிட்ட உயர்த்தி. நீங்க ஒரு தேவைன்னு வரும்பொழுது கடல்ல மூழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பான்னு கூப்பிடுவீங்க. ஒரு குழந்தை அப்பாவுடைய கைய, அம்மாவுடைய கைய ஒரு திருவிழாவில கை விட்டுச்சுன்னா அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க, அது வர அந்த குழந்தைக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஆனா கைவிட்ட குழந்தையினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. கைவிட்ட குழந்தை, ஆண்டவர் கைவிடலைங்க, நீங்க தான் கைவிட்டீங்க. அதனால அப்பாவை கூப்பிடுவோமா? அப்பா படுவமா? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே.
ஆசீர்வாதத்திற்கு நம்மை தயார் செய்வோம். முதன்மை தூதர்களாலும் வானதூதர்களாலும் பார்க்க முடியாதவாறு
மறைந்திலங்கும் தந்தையாகிய கடவுளே, உமக்கு முன்பாகவும் அருளன்போடு அவனையில் வந்துதித்தவரான உம் திருமகனின் திரு முன்பாகவும் தமது குடிகொள்ளுதலால் குவலயத்தின் பாவங்களை பரிகரித்து பரிசுத்தமாக்கிய உமது தூய ஆவியின் திரு முன்பாகவும் உமது தெய்வீகத்தை பறைசாற்றுவதும் தூயம் ஓர் இறைவன் தங்கி வாழ்வதுமாகிய உமது பலிபீடத்தின் திரு முன்பாகவும் இவ்வாறாதனே உமக்கு நாங்கள் சமர்ப்பணமாக்குகின்றோம். இது கடன்களின் பரிகாரத்திற்கும் பாவங்களின் மன்னிப்பிற்கும் உமது பங்கின் பாவ நிவாரணத்திற்கும் விசுவாசமுடன் உயிர்நீத்தவர்களின் நிலைப்பாறுதலுக்கும் நன்னினைவுக்குமாக அமைவதாக. நாங்கள் உமக்கும் உன் தந்தைக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பரிகாரமும் பாவங்களுக்கு மன்னிப்பும் இருலகங்களிலும் என்றென்றும் பெற்றுக்கொள்வோமாக. உமது திருவுடலின் மதுர சுவையினால் எங்களை திருப்திப்படுத்தவும் எங்கள் இதயங்கள் உமது தெய்வீக பாசத்தினால் பற்றி எறியும் வண்ணம் இன்பம் உள்ளதும் விந்தையும் இருந்ததுமான உமது திரு ரத்தத்தின் இனிய சுவையினால் எங்களை உன்னத்தர்களாக்கவும் செய்வீராக. நன்றி.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை வெற்றித்தரலும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தொய்யாவின் பெயராலே ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். நாளைக்கு வர மாட்டீங்கன்றவங்க கை தூக்கி பார்க்கலாம். நாளைக்கு வர மாட்டேன். ஆ சரி, உட்காருங்க ஒரு நிமிஷம். அப்ப நாளைக்கு நீங்க எல்லாம் வருவீங்க. அப்போ அப்ப நீ சேர் அதிகமா தேவைப்படும் இல்லையா? சேர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப நாளைக்கு நாளைக்கு நானு வீட்டுக்காரர் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வரேன். பசங்களும் இல்லையா உங்களுக்கு எல்லாம்? எங்க போயிட்டாங்க அவங்க எல்லாம்? இல்லையா உங்களுக்கு எல்லாம் பசங்க இல்லையா? ஏ எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருக்கிறாங்களா? ஐபிஎல்லா பிசாசு கடவுள், ஐபிஎல் கடவுள் பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருப்பாங்களே. அதனால தயவு செய்து நாளைக்கு எல்லாத்தையும் அடிச்சாவது கொண்டு வாங்க. இனி வரமாட்டாங்கன்னா காலை உடைச்சாவது கொண்டு வாங்க. நோ ப்ராப்ளம், கொண்டு வாங்க. கால் உடைஞ்சா என்னங்க, மனசு சரியான போதும். அதனால கால் 21 நாளில் சரியாயிடும், மனசு அவ்வளோ ஈஸியாக சரியாகாது. அதனால் இப்படி ஒரு தியானம் மறை மாவட்டத்துக்கு நடக்கும்போது, மறை மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, அதனால் மறைந்திருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் நாளைக்கு கொண்டு வாங்க. இஸ்லாம் பார்த்தவங்களை இந்த தியானம் நடத்துறதுக்கு கண்டிப்பாக செலவீனங்கள் உண்டு. ஜெனிட்டோ ஃபாதர் வீட்டிலேருந்து ஜெனிட்டோ ஃபாதரை நமக்கு காணிக்கையாக தந்துட்டாங்க. இனி வீட்டிலேருந்து எதுவுமே தரமாட்டாங்க, சரியா? அதனால் இந்த டைரக்டர் ஃபாதர் இதை நடத்தும் பொழுது அவருக்கு நிறைய செலவுகள் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த செலவுகளை பார்க்க வேண்டியது யார்? யார்? ஆ நீங்கள் தான் பாருங்கள். அது மட்டும் பதில் கிடையவே கிடையாது, நீங்கள் தான் பார்க்கணும். அது ஃப்ளவர் டெக்கரேஷனாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம். சவுண்ட் சிஸ்டத்துக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்லையே, அவர் ஃப்ரீயாக செய்ய மாட்டார். எலக்ட்ரிசிட்டி பீஃப் பில் கட்டணும், பண்ணு. இன்றைக்கி போகும்போது உங்களுக்கு என்னமோ தராங்க போல இருக்கு, என்னென்னு தெரியல. சம்திங். அப்போ இதெல்லாமே யாராவது ஸ்பான்சர் பண்ணாலும் பண்ணலாம். ஃபாதர் நான் வந்து சவுண்ட் சிஸ்டம் ஸ்பான்சர் பண்ணுறேன், அதனால் அப்படி யாராவது ஸ்பான்சர் பண்ணுறீங்கனாலும் ஜெனிட்டோ ஃபாதரை பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச காணிக்கை இப்போ நம்ம போடுறோம. நாளைக்கும் காணிக்கை எடுக்கப்படும், மறுநாளும் எடுக்கப்படும். அதனால் இன்றைக்கி போடாமல் இருக்காதிங்க, சரியா? நாளைக்கும் மறுநாளும் உங்களால் முடிஞ்சது, உங்களுடைய உழைப்பு அது போடுங்க. அது உங்களுக்கு பல மடங்காக ஆண்டவர் தருவார். அப்போ ஒரு பாடல் பாடப்படும் பொழுது நீங்கள் இந்த காணிக்கை பாக்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே உங்களால் முடிந்தது போடுங்க, உங்களால் முடிந்தது காணிக்கை போடுங்க. அது எதுவாக இருந்தாலும் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பாஸ் பண்ணுங்க. இதை பாருங்க, பிஷப் போட போகிறார். ஸ்டார்டிங் அப்பாவே போட்டுட்டார். இனி பிள்ளைகள் எழுந்து நிற்போமா இந்த பாடல் பாடும்பொழுது? அப்போ யார் போட்டாங்க யார் போடலன்னு தெரியாது, பிரச்சனை கிடையாது. எழுந்து நின்று இந்த பாடலோடு இணைந்து, உற்சாகமாக பாடலோடு இணைந்து, பாடலோடு இணைந்து பாஸ் பண்ணுங்க. சந்தோஷமா போடுங்க. அது 5 ரூபாய் போட்டாலும், 10 ரூபாய் போட்டாலும், 1000 ரூபாய் போட்டாலும், 100 ரூபாய் போட்டாலும் சந்தோஷமா. அப்பாவுக்கு காணிக்கை, அப்பாவோட இல்லத்துக்கு காணிக்கை. சாப்பிடுவீங்க.
சிலுவை உங்க மேலையும் சப்பாட் மேலையும் சிலுவை போட்டு நன்றி சொல்லி சாப்பிடுங்க. ஃபாதர் இதை அனௌன்ஸ் பண்ணுவாரு. அனௌன்ஸ் பண்ண பிறகு போலாம். நாளைக்கு சாயங்காலம் டைமிங் எல்லாம் ஃபாதர் சொல்லிடுவாங்க. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பானவர்களே, ஒரு சில நன்றியினுடைய வார்த்தைகள். அன்பானவர்களே, இன்றைய தினத்தை நல்ல முறையாக சிறப்பித்தவர்கள் கொல்லங்கோடு மற்றும் குலசேகரம் மறைவட்டத்தினர். குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஜப வழிபாடு முடிந்தவுடன் உங்களுக்காக தேநீர் மற்றும் பன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை சிறப்பாக அதை ஒழுங்குபடுத்தியவர்கள் குலசேகரம் மறைவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை பிராங்க்ளின் மற்றும் கொல்லங்கோடு மறைவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை ராபின்சன் அவர்கள். அவர்கள் இருவருக்கும், குறிப்பாக அந்த மறைவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு குருக்களுக்கும், இங்கிருக்கின்ற அனைவர் சார்பாகவும், குறிப்பாக ஐயருடைய பெயரிலும் மற்றும் அனைவருடைய பெயரிலும் இதயம் கனிந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல அன்பானவர்களே, நாளைய தினத்தை சிறப்பிப்பவர்கள் குறிப்பாக அழகிய மண்டபம், தனிச்சமோடு மற்றும் நாகர்கோவில் மறைவட்டத்தினர். அப்பொழுது அந்த மறைவட்டங்களுள்ள முதன்மை குருக்கள் நாளைய தினத்தினை மிக சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும். அதற்காக மறைவட்ட முதன்மை குருக்கள் அனைத்து ஒழுங்குகளையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல அன்பானவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய 90 மேற்பட்ட ஆலயங்கள் உண்டு. மிஷன்களையும் சேர்த்து 90 மேற்பட்ட ஆலயங்கள் உண்டு. அப்படி என்றால் ஒரு ஆலயத்திலிருந்து 10 நபர்கள் வீதம் வந்தால் 900 நபர்கள் ஆகும். ஆகவே அன்பு இறை மக்களே, இங்கு வந்திருக்கின்ற பலருடைய இல்லங்களில் ஃபாதர் முதலில் குறிப்பிட்டது போல இளைஞர்கள் அதிக நபர்கள் உண்டு என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அன்பு பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் மிக ஆசீர்வாதமான ஒரு கன்வென்ஷன். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் நாளைய தினம் வருகின்ற பொழுது அந்த மக்களையும் அழைத்து வர வேண்டும் என்று, உங்களுடைய இல்லங்களின் அருகில் உள்ள எல்லா மக்களையும் அழைத்து வர வேண்டும் என்று மிக சிறப்பாக வாகன வசதி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே என் அன்பு பெற்றோரே, நீங்கள் கொஞ்சம் தியாகம் எடுத்து, அதன் பொதுவாக கூறுவார்கள், ஒரு மெழுகுவர்த்தி எரிய வேண்டும் என்றால் ஒரு தீக்குச்சி உயர்விட வேண்டும். அதுபோல பெற்றோர்கள் கொஞ்சம் தியாகம் எடுத்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக என் அன்பு மக்களே, இன்று ஃபாதர் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தந்தார். உங்களுடைய அப்பா யார், ஆண்டவர் யார், கடவுள் யார், ஆண்டவர் யார் என்பதை மிக சிறப்பாக ஒரு 5 வினாக்கள் மூலம் உங்களுக்கு சொல்லித்தந்தார். ஆகவே நீங்கள் எத்தகைய கருத்துக்களை இன்றைய தினம் இல்லங்களுக்கு சொல்கின்ற பொழுதும் அருள் தந்தை அவர்கள் எதை நமக்கு சொல்லித்தந்தார் என்பதை தியானித்துக் கொண்டு சென்றால் அது நன்றாக இருக்கும். நாளைய தினம் வருகின்ற பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மக்கள், நன்றாக ஞாபகம் வைத்திருக்கின்ற மக்கள், அதை உள்வாங்குகின்ற மக்கள் என்பதை அருள் தந்தை அவர்கள் கேள்விகள் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொல்லி மறை மாவட்டத்தையும் உங்களையும் நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அன்பு மக்களை அனைவரை கூறி முறை கூட நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி.